ஹலோ அம்மா, நான் பஸ் விட்டு இறங்கிட்டேன், வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஆ, மருந்து வாங்கிட்டமா? அம்மா அப்பாவை வந்து அங்க நிக்க சொல்லுமா? இங்க ஒரே நாயங்களா இருக்கு. சரிம்மா. உங்ககிட்ட யார் கேஸ் எல்லாம் எடுக்க சொன்னது? உன்னால முடிஞ்ச வேலையை செஞ்சா போதாதா? அப்ப அதெல்லாம் யார் செய்யிறது? இப்ப எப்படி இருக்கு? வலி அப்படியே தான் இருக்கா? கால் வலி குறஞ்சிடுச்சு, ஆனா இடுப்பு வலி தான் அப்படியே இருக்கு. இடுப்புல சுளுக்கா? நான் வேணா வந்து பிடிச்சு விடுவேன். அடேங்க அப்பா, நீங்க ஒன்னும் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்ல. நாளைக்கு வைத்தியரை போய் பார்க்கலான்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர் வைத்தியரா? வேண்டாம் வேண்டாம், அங்கெல்லாம் போதேவில்ல. நீ ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் பாரு. ஏன், நான் வைத்தியர் கிட்ட போனா என்ன ஆகும்? இங்க இருக்கிற வைத்தியர்களுக்கு நல்ல கைராசின்னு சொன்னாங்க. பாரு, அந்த ஆள் கைராசில ஒண்ணும் இல்ல, அந்த ஆளே சரியில்ல. நீ அங்க போக வேண்டாம்னு நான் சொல்றேன்ல. சரி, நான் போகல, போதுமா? அப்புறம் உனக்கு எந்த இடத்துல வலிக்குதுன்னு சொன்ன? சீ, போடா. ஏய், அங்க போறது ஸ்டீபன் தானே? அவன மாதிரி தான் இருக்கு, ஆனா வேற யாரோ. அது வேற யாரு? ஆடங்க அப்பா, அவன் தான்டா. டேய், பின்னாடி உட்கார்ந்துட்டு வர்றது யாரா? நீ அவனுங்களை கண்டுக்காத, மோசமான பசங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லிஃப்ட். அண்ட் நான் இங்க தான் இருப்பேன், நாம பார்க்கலாம், பேசலாம். சாரி, நான் நாளைக்கு யுஎஸ் போறேன். அடடா, உன்ன மாதிரி பொண்ணுங்களை யுஎஸ் போயிட்டா நாங்களே எப்படி வாழறது? ஓ, நோ ஐடியா. பை பை. பாயா? பாய். ஏய், ஹலோ, பதில் சொல்லாம போற? பதில நாங்க சொன்னா ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி பாக்குறீங்க? நீவும் பழக்கத்தை மாத்திக்கவே இல்ல. எந்த பழக்கத்தை? டேய், நான் இங்க வர்றதுக்காக ஆட்டோ ஏற போனேன். அதோ அங்க வந்திருந்தால அந்த பொண்ணு, நீங்க பிரபல மியூசிக் டைரக்டர் தானே அப்படின்னு கேட்டா. நான் ஆமாண்ண, அதுக்கு அவ லிப்ட் கொடுத்தே தான் தீர்வேன்னு சொன்னா. அப்புறம் நானும் சரின்னு சொல்லிட்டேன். யாரும் வருத்தப்படுறது நம்மளுக்கு பிடிக்காது இல்லடா, அது பொண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. டேய், நம்ம சாப்பிட்டலாம் அந்த சிக்கன், அது வயிற்றுக்குள்ள இருந்து சரியா சரிக்காம கொக்குறக்கோங்குது. எனக்கு நெஞ்சே கறிக்குதுடா. டேய் டேய், காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, இவனுக்கு என்னடாச்சு? இவனுக்கு மந்திரிச்சு விட்ட மாதிரியா இருக்கான். ரெண்டு நாள் உடம்பு சரியில்ல, வயிற்றுல இல்ல, வேற பிரச்சனை. சரி வா. டேய், வந்து விட்டுட்டு போறாளே, பேர் சொன்னா ஃபேஸ்புக்ல தேடுறதுக்கு தானே? சொல்ல முடியாதுடா. நீ விளங்கவே மாட்டடா. இருந்தா அப்படியே இருந்தாலும் இங்க இருந்து போறது முட்டாள்தனம். டேய், நான் தான் சொல்றேன்ல, அங்க என்னமோ இருக்குடா. நீ பாத்தியா? பார்க்கல, ஆனா அங்க என்னமோ இருக்கிற மாதிரி தோணுது. நீ நினைக்கிறதானே? அது நீ நினைக்கிறது மட்டும்தான் கரெக்ட். ஆவி பேயில நம்ம கேள்வி தண்டா பட்டிருக்கோம், இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது இல்லையா? வந்துற போது கதவை திறந்தது சீசே. உள்ளே போ. கதவை மூடிடு சீசே. நாளைக்கு இவனை வச்சு நான் என்ன பண்ண போற மட்டும் பாரு. அப்படின்னா இவனுக்கு நாளைக்கு சங்குதான். வந்தாச்சு நம்மளோட சொர்க்கத்துக்கு. சும்மா சொல்லக்கூடாதுரா, சரியான செட்டப் இது. சூப்பர் செட்டப் ஆச்சு. இதுதான் உனக்கு தேவையா மடையா? அதே தாண்டா. அதுக்குதான் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. இதுதான் என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கிற ட்ரிங்க். எதிர்பார்க்கலடா, நான் எதிர்பார்க்கலடா. எனக்கு தெரியும்டா நீ கையை வீசிக்கிட்டு வரமாட்டேன்னு.
என்னடா தர மாட்டேன்டா நான் யாருக்கு தர மாட்டேன்டா எமோஷனலாகுது இது ஒரு டேம் பத்தின கதை டேமா ஆமா இது வரைக்கும் சீரியல்ல வராத ஒரு டேம் பத்தின கதை ஒரு டேம் த டேம் டேம் அதேதா இந்த டேம் ஒரு நாள் வெடிக்குது அந்த டேம் ஒரு நாள் வெடிச்சு அங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் அப்படியே மூச்சு திணறி தத்தளிக்கிறாங்க எனக்கு மூச்சு திணறுது சார் கதை கதை எப்படி இருக்கு சார் எப்படி இருக்கு சார் கதை சத்தியமா சொல்லுனா கதை நல்லவே இல்லை என்ன சொல்றேன் உனக்கு என்ன ஹீரோவாக்க முடியுமா ஏய் பணம் போடுறவண்ணா நான் ஹீரோவானா என்னடா பிரச்சனை என்ன ஹீரோ ஆகுறானே அரண்மனையில் ஒரு குப்பை தொட்டி நான் ஹீரோ ஆகுறதுல என்னடா பிரச்சனை நான் இந்த பிளாட்ல சூப்பர்வைசரா இருக்கிறேன் என்ன ஸ்மால் போடுறேன் நான் ஹீரோனா என்னடா பிரச்சனை இவனை மாத்திரலாம்டா இவனை மாத்திரலாம் நான் இப்ப வந்துடுறேன் இவனை மாத்திரலாம் கோச்சிட்டு போறாரு ஹீரோவானா அது வரண்டாடே இவன் பாத்ரூம் போறல போயிட்டு வருவான் நினைக்கிறேன் இந்த சினி ஃபீல்லயே முதல் முதல்ல டைரக்ஷன் பண்ணால் நானு இப்ப என்ன எப்படி அவன் அந்த மாதிரி சொல்லுவான் நான் ஹீரோ ஆக கூடாதா நான் ஹீரோ ஆனா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அட ஹீரோயினா ஹீரோயினி ஐ ஆம் ப்ரொடியூசர் இனிமே ஹீரோ ஆக போறேன் ஆ ஏமா உன் பேர் என்ன ஆ நீ எப்படி இதுக்குள்ள வந்து உட்காந்த ஏதாவது திருடிட்டு போலாம்னு வந்திருக்கியா நான் வந்த நாள்ல இருந்து என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தது நீதான்ல ச்சே நான் கூட ஏதாவது ஆவியா இருக்குமோன்னு பயந்தே போயிட்டேன் ஏய் வாய் திறந்து பேச வெளிய வாடி என்ன பண்ற எம்பர் ஸ்டீபன் ராஜ் அன்பா வினு ஒரு நிமிஷம் நீ யார்கிட்டடா பேசிட்டு இருந்த அது நான் போன்ல பேசிட்டு இருந்தேன்டா ஓ சரி அப்போ நீ இந்த போன்லயே பேசிட்டு எனக்கு எல்லாம் புரியுது நண்பா நீ தடிச்ச சரக்கு இன்னும் இறங்கல அதான் குடிக்க கூடாதுன்னு இதுக்குதான் சொல்றது புரியுதா சரி சரி நீ வேலைய பாரு இந்த கதவை தடுறா என்னடாச்சு உனக்கு நான் ட்ரெஸ் பண்ண வழிவிட நீ இன்னைக்கு ட்ரெஸ் போட வேண்டாம் என் அண்டர்வேர் உள்ள இருக்கடா நீ இன்னைக்கு அண்டர்வேர் போட வேண்டாம்டா இங்க பாரு என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற நீ என் வேலை தடைபடுறதுக்கு யார் குறுக்க வந்தாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது நான் உள்ள கற்பமுச்சி சாவடிக்கிறதுக்கு மருந்து போட்டிருக்கேன் இப்ப திறந்த கற்பமுச்சி வெளியே வந்துடும் உனக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா என்னோட அண்டர்வேர் எடுத்து போட்டுக்கோ போ இதை முன்னாலே சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் போ இப்ப எதுக்கு சூடாகுற நீ நம்ம என்ன மத்த பசங்க மாதிரியா பழகிட்டு இருக்கோம் ஒன்னு சொல்லிக்கிறேன் நான் யூஸ் பண்ற எந்த பொருளையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது இல்ல சோ இன்னையில இருந்து உன்னோடதா இருந்த பொருள் இனிமே என்னது தேவை இருக்குன்னு என்கிட்ட வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஜாக்கிரத உரிமை எடுத்துக்காத பாத்தியா இப்போதான் என்ன நம்புறியா இவ இதுக்குள்ள வந்து எவ்வளவு நாளா உட்காந்துட்டு இருக்கான்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுரா இந்த கபோர்ட்லயா இல்லடா இந்த பிளாட்ல இவ பண்ண அளப்பற எல்லாம் பார்த்துதான் நான் இங்க பேய் இருக்கு பூதம் இருக்குன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன் ஐயோ என் தூக்கத்தையே கெடுத்துட்டா போ இருந்தாலும் இவளோட தைரியத்தை நம்ம பாராட்டணும் ஆம்பளைங்க மட்டும் இருக்க இந்த பிளாட்ல யாரோட கல்லையும் படாம ஒளிஞ்சிருக்காள் ஆமா நீ விட்டு கேட்டியா இவ வாயை திறந்து ஏதாவது சொன்னாதானடா இவளுக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன் போன வாரம் இதே மாதிரி எங்க மாமா வீட்டுல ஒரு பெங்காலி பொண்ணு வந்தா திருட வந்தா ஆனா எங்க மாமா கைகளமா பிடிச்சாரு ஆனா போலீஸ்காரங்க எங்க மாமாவை தான் அரெஸ்ட் பண்ணாங்க எங்க மாமாவ மேல திருட்டு கேஸ் கொடுத்தாரு ஆனா அவ எங்க மாமா மேல ரேப் கேஸ் கொடுத்துடா நீ ஒரு காரியம் பண்ணு உனக்கு ஹிந்தி தெரியும்ல
நீ ஹிந்தில ரெண்டு டயலாக் விடு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். இல்ல எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ளோவா தெரியாது. அட நான் தான் உன் கூட இருக்கல, நீ தைரியமா எடுத்து விடு. ஹே லடக்கி, ஆ பக்கவா இருக்க. तुम हमारा कमारा क्यों? ओ हां हो, क्या ये हमको दुमत देता है? तुम चुप रहो ना. इले चुप रहो, अबदा चुप रहो. हां हां, ए चोर, तू चोर, मैं बड़ा चोर. हां या बिरयानी चोर. हां इनके तमिल தெரியும் நண்பா, அவளுக்கு தமிழ் தெரியுமா? உன்னோட இந்தியலாம் நாம அப்பர்மா யூஸ் பண்ணிக்கலனா பின்ன எதுக்கு இவ்ளோ நேர பேசாம இருந்த? நீ கீழ இறங்கி வா. நீ வரியா இல்ல போலீஸ கூப்பிடு வா. எனக்கே தெரியாது நான் யாருனு. நான் இங்க எப்படி வந்தேன், எவ்வளவு நாள் ஆச்சு, ஒண்ணுமே எனக்கு தெரியாது. யாரையும் தொந்தரவு பண்றதுக்காக நான் வரல. எங்க போறதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் இங்க இருக்கேன். ஆ சரி, இங்க இரு. ஏய் இவளுக்கு ஒண்ணு இல்லடா, இவ போய் சொல்லிட்டு இருக்கா. இவள முதல்ல இங்க இருந்து வெளிய அனுப்பணும். வெளிய வாடி. ஆ ஓ வா 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 வா. ஏய் டேய் 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 ஓ ஏய் ஓ அவள ஏர்க்கறன்னு நீ கீழ வந்துட்டியடா. எந்திர எந்திரி எந்திரடா. எனக்கு ஒண்ணு ஆகல, முதல்ல இவள. இவன் எங்க போனா? எங்க போனா? ஒருவேளை உன்னோட இந்திய கேட்டு பயந்து. ஏய் சச்சா இல்லடா, அவ இங்க தான் எங்க இருப்பா. திருடி அவ. ஏய் எங்க இருக்க, வெளிய வா. என்னடா இது, என்ன ஏமாத்த பா. டேய் ஏய் டேய் ஏய் எங்க இருக்க? இவ எங்க போனான் தெரியலையே. வினு ஆ அவ போய்டடா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீ எதுக்குடா டிவியா? நில்லுங்க நில்லுங்க. அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நின்னு கேக்குறாங்க. டேய் உனக்கு புளியதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? போடா. ஏய் நீ இது போடா, நான் கண்டுபிடிச்ச இடம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏய் என்னால முடியல. தண்ணி தண்ணி அர்ஜுன், தண்ணிரா சுகுமார், தண்ணி தண்ணி தண்ணி. தேங்க்ஸ்ரா, தேங்க்ஸ். எனக்கு கொஞ்சம் தாடா ப்ளீஸ்ரா. உட்காருங்க ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. டேய் இவ நிஜமாவே ஆவிதான். டேய் நான் அப்பவே சொன்னல இங்க என்னமோ இருக்குன்னு. வாய முறா, உன்னாலதான் இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. கடவுளே, நான் ஆவியோட கையால தான் சாகணுமா? டேய் நீ செத்தாலும் பரவாயில்ல, என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருடா. எனக்கு இப்பதான் எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடியே பாரு விதவை ஆயிடுவா, அப்புறம் நான் அனாதையா தான் தெரியணும். போடா. நண்பா ஏண்டா இப்ப பேசாம இருக்கா? யார் ரத்தத்தை முதல்ல குடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா போல இருக்கு மச்சா. உன்னோட பிளட் குரூப் என்னடா? ஏவா பி? ஐயோ என்னடா, என்னோட பாதி ரத்தத்தை இவன் குடிச்சிருவா அப்படி? என்னோட ரத்தம் ஏ குரூப் போடா. இது ஏ டீசர், எல்லா ரத்தத்தையும் குடிக்கிற பேய் மாதிரி இருக்குடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நான் ஒன்னும் அந்த மாதிரி ஆள் இல்ல. அந்த மாதிரி இல்லையா, வேற எந்த மாதிரி ஆளு? நண்பா அந்த பேய் அழுவுதுரா. எங்க பாரு அழாத, நான் சொல்றேன்ல அழாதான் சொல்றேன்ல. அம்மாடி என் செல்ல ஆவில அழாத. இங்க பாரு இவ பாவமான ஆவின்னு. ஆமாடா, உனக்கு எப்படி இந்த நிலைமை வந்தது? எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நானும் கொஞ்ச நாளா யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா நான் எப்போ இங்க வந்தேன்னு எனக்கே தெரியாது. சரி ஆவியோட பேர் என்ன? எனக்கு அதுவும் தெரியாது. இதுக்கு முன்னாடி இங்க தங்கி இருந்தது ஒரு டாக்டர் ஃபேமிலி. அப்படியா? ஒரு நிமிஷம், நான் இதை வந்துடுறேன். நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன். தனியா விட்டுட்டு போயிட்டான் பத்தியா? ஐயோ ச்சே,
இது எல்லாமே வினோக்கு வேண்டியது. இது இல்லாம அவ தூங்கவே மாட்டான். இது எடுத்துக்கறேன். இது அந்த டாக்டர் ஃபேமிலியோட திங்ஸ். அவங்க எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் அவங்களோட மூத்த பொண்ணு இறந்து போனாங்க. ஒருவேளை அந்த மூத்த பொண்ணு நீயா இருக்குமோன்னு. ஹலோ, நான் வந்து நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான். ஒழுங்கா போனை விடா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ கவலைப்படாத, நம்ம ஒரு முடிவெடுக்கலாம். ஓகே, நாம போலாமா? நாங்க போயிட்டு வரோம். நாங்க போயிட்டு வரோம். ஒரு முடிவெடுக்கலாம். சரியா வரோம். இங்க என்னடா நடக்குது? இந்த இடம் சூப்பரா இருக்குத. ஆமா, டேய், நீ அவங்களை கவனிச்சாரா? இல்ல. என்ன, நமக்கே தெரியாம அவனுங்க ஏதோ பண்றானுங்கடா. அப்படி என்ன பண்றாங்க மேன்? இல்லடா, காலையிலேருந்து ரெண்டு பேரும் ஒன்னாவே சுத்துறானுங்க. போதாதுன்னு காலையிலேருந்து குடிச்சிட்டு இருக்கானுங்கடா. அதுவும் நல்லதுதானே, நம்மளும் தானே குடிச்சோம். எனக்கு சந்தேகமா இருக்குடா. அவனுங்க அங்க கீழே இருக்கு பார் மாமி, அதை கரெக்ட் பண்ண பாக்குறானுங்களா. மாமியா? எந்த மாமியா? நீ பாக்கலையாரா? வெள்ள வெள்ளு ஒரு மாமி. இல்லடா, நான் பார்த்ததில்லை. ஆமா, நீ எப்ப அதெல்லாம் பார்த்த? அதுதான்டா ஸ்டீஃபன், எப்ப நல்ல ஒரு கிழங்கு இருந்தா பேச்சாளி பாரிய கூட தோண்டி எடுக்கும்டா. நீ எங்க வேணா தோண்டிக்க. டப்ஸ்மேஷ் பண்றியா? இந்நேரத்துக்கா போய் தூங்குடா, போடா. கேரை இங்க பாரு, ரெண்டு பேரும் அடிச்சுட்டு கவுந்துட்டானுங்க. நீ அவளை கூப்பிடு. மனுஷங்களை பார்த்து பயப்படுற ஆவிய நான் இன்னைக்குதான் பாக்குறேன். நீயும் என்ன எத்தனை தடவை பயமுறுத்திருக்க? நான் பயமுறுத்தல, உங்களுக்கு தெரியாம ஒளிஞ்சிருந்தேன். சரி, நீங்க பாரு, நம்ம பிளான் என்னன்னு சொல்லு. அவனுங்களுக்கு தெரியாம நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்ல. அப்படின்னா பிளாட்ட மாத்தணும். ஐயோ போவாதீங்க, இதுக்கப்புறம் நமக்கு வேற வழியே இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. கடவுள் தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு எனக்கு உதவி செய்யறதுக்காக. சரி, நீ ஒண்ணு பண்ணு, நீ அவங்க முன்னாடி போய் நில்லு. அப்படி இல்லாட்டி எங்களால எதுவும் பண்ண முடியாது. நான் இங்க வச்சிருந்த பென் கேமராவை காணோம், அது இருந்திருந்தா நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி நம்ப வச்சிருப்பேன். சாரி, அத நான் தான் எடுத்தேன். ஒரு நிமிஷம். போயிட்டாளா? இதுதானே பிரச்சனை. ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி எஃபர்ட் கொடுத்துட்டு போயிடுறா, ரொம்ப கஷ்டம்பா. தோ வந்துட்டா. அதோ அதோ பாத்தியா, நான் சொன்னப்ப நீங்க யாருமே நம்பல. இப்ப பாரு. என்னத்த? டேய், ஆவிய பாரு. ஆவியா? ஆ, இதுல எங்கடா இருக்கு ஆவி? ஏய், ஆவி இல்லடா, ஆனா டிவி ஆன் பண்ணும்போது அந்த சேர் அப்படியே நவுறுது பாரு. இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கடா, ஏதோ பேய் படத்தை பார்த்துட்டு நம்மள வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கான். டேய், தயவு செஞ்சு நம்புடா. டேய் சுதி, சொல்றா. ஓஹோ, அப்ப உனக்கும் இதெல்லாம் தெரியுமா? அப்ப இவன் கூட சேர்ந்து நீயும் விளையாடிட்டு இருக்கல? எப்பா, நாங்க தொந்தரவுன்னா சொல்லிடலாம்ல, வெளியில அனுப்புறதுக்கு இல்லாத கதையெல்லாம் ஏன் சொல்லிட்டு? வாடா போலாம். உன் என்ன என்னன்னு எனக்கு தெரியும்டா, ஆனா என்கிட்ட இதெல்லாம் நடக்காது. சரியா? டேய் வாடா. யோ, ச்சே, டேய் நீ என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கற? நான் என்ன சொல்றது? யோ, அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கவே முடியாது. நான் தான் சொன்னேன்ல, அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படியா இருந்தா பிளாட்டை தான் மாத்தணும். சாச்சா, அதெல்லாம் தேவையில்லடா. இங்க பாரு, நாங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு திரும்பி வரோம். உனக்கு ஒரு நாள் டைம் தரோம், ஏதாவது பண்ணி அவங்கள பயமுறுத்தி நம்ப வச்சிரு, இல்லைன்னா உன்னை காப்பாற்ற முடியாது. இங்க பாரு, அவனுங்க சொல்ற மாதிரி இங்க ஆவி இருக்குன்ற. எங்க? அதைத்தான்டா நானும் கேட்குறேன். அப்படி இருந்தா இட்லி குண்டால தான் வரும். இல்லடா சுதீர், இதெல்லாம் நம்பவே மாட்டான்.
இப்ப அவனும் இதெல்லாம் நம்புறான்டா. அதான்டா அந்த வினு அதை இத சொல்லி அவன் மனச குழப்பிட்டான். இது கொஞ்சம் புடி. அது சரி. நீ சொன்ன மாமி இதானா? நீ போட அந்த பக்கம். இதெல்லாம் உனக்கு முடியாதுரா. ஐயோ 115 125 135 150 கடவுளே, முன்னாடி எல்லாம் 200 வரைக்கும் பண்ணுவேன். இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆனா நாம நினைச்சா மட்டும் நடக்காதுல்ல. மாமி நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாம் தம்பி, என்னோட ஆட்டோக்காரர் வருவார். மாமியோட ஆட்டோக்காரரா? See for a choice, you see that this or that. Don't mess with my friends, I'm a catch your head off. Don't wait for dinner, ask them to eat your brains off. யாரா இது பாகுபலி ரேஞ்சில? நத்திங் சாமு, தம்பிங்க எனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க. ஓ தட்ஸ் நைஸ், நோ ப்ராப்ளம். இவனுக்கு தான் அந்த ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாம் உண்டு. ஓட்டி விடவா பாக்குறேன். மானம் போகாம தப்பிச்சு. இவர் தான் அந்த ஆட்டோக்காரனா? ஐ மீன் ஹஸ்பண்ட். ஆமா இவர் தான். நேம் வந்து சாமுவேல் ஆண்ட்ரோசன். நான் சுருக்கமா செல்லமா சாமோனு கூப்பிடுவேன். அவருக்கும் தமிழ் தெரியுமா? நோ நோ, ஹீஸ் ஃப்ரம் அமெரிக்கா. இங்க ரிசர்ச் பண்றதுக்காக வந்திருக்காரு. நீங்க தமிழ், அவர் இங்கிலீஷ், எப்படி? எங்களது லவ் மேரேஜ். ஃபேஸ்புக்ல தான் மீட் பண்ணோம். ஆனா எங்க வீட்டுல ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் எல்லாமே சால்வ் ஆச்சு. இப்பதான் எங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சது. கமிங் சாமு, அப்புறமா மீட் பண்ணலாம். வரட்டுமா? பை மாமி. பை 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 பை. பெரிய சாம், என்னப்பா ஆச்சு? எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு நீயும் ட்ரை பண்ண. சாம பார்த்த உடனே மொத்தமா இறங்கி போச்சு அவனுக்கு. டேய் நான் சும்மா சொன்னடா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அது சரி, சொன்னது மறந்து போச்சோ? நல்ல கிழங்க பார்த்தா பெருச்சாளி பாறைய கூட துளைக்கும். அவன் ஒன்ன துளைக்காம இருந்தா சரிடா. சும்மா சொல்லக்கூடாதா? நீ ஃப்ராடா இருந்தாலும் உன் மியூசிக் கிளாஸ் தான் போ. இப்படா அவனுக்கு இல்லாம ஏதோ மாதிரி இருக்கடா. எனக்கு ஏதோ நடந்திருக்குமோன்னு தோணுது. எப்பா நீ ஆரம்பிச்சிட்டியா ஏதாவது நடந்திருக்கும்னு? அதுக்கு இல்ல, ராத்திரிக்கு நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்கணும்ல. கரெக்டா, நாம போய் அதை ஒளிச்சு வச்சிருவோமா? இதை பாரா, அதையெல்லாம் எப்பயும் வீணாக்க கூடாது. அப்படி வீணாக்குனா கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிளிங், டேய் வாடா போலாம். டேய் உங்ககிட்ட சொன்னல இதை ஆஃப் பண்ணுன்னு. நீ தானே சொன்ன கோபி ஆஃப் பண்ணுவாருன்னு? நீ தானே ஆஃப் பண்ண ப்ளடி ஃபூல். நான் பண்ணணும் எப்ப? அது சரி. ஹலோ யா, ஸ்டீபன் ஹியர். புக்கு சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பார், இவ ஸ்டைலே சிக்கு வாழ சிக்கு வாழ மயிலே அடி ஓகே பார், இவ தூளு. இன்னைக்கு நான் உன்னை ஒத்தக்கி ஒத்த சந்திக்கிறேன். அவனுக்கு ரெண்டு பேரும் இல்லாத நல்லதா போச்சு. இப்போ ஆளு கிச்சன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், சமத்தா இருக்கணும். ஓகே லா 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 லா. தொட்டுக்க ஒன்று கூட வைக்கல. பண்ண கடவுளே காப்பாத்து. அதான மறந்துட்டமே. சக்க 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 சக்கச்சா, நாங்க ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டாக்கா, நீங்க பேகி பேண்ட்டை தான் பாப்பீங்க. நாங்க பேகி எனக்கு சத்தியமா தெரியல. தண்ணி எடுத்தேன், இங்க கொண்டு வந்து வச்சேன். பார்த்தா சரக்கு காணோம். இல்லடா. ஐயோ இல்லடா,
டேய் அந்த பெங்காலி கார் தான் எடுத்துப்ப வாடா போய் பார்க்கலாம் அவன் மண்டைய உடைக்கணும்டா அவன் இன்னைக்கு எங்கடா அவன் எங்கடா எங்க டேய் எங்கடா அவன் எங்கடா அவன் காணடா எங்கடா அவன் பறந்து போயிட்டானா டேய் பெங்காலி எங்கடா போய் தொலைஞ்ச அத பாதி வலிக்கு வாங்குனடா குட்றா டேய் ஐயோ போச்சுடா எல்லாம் போச்சு நிஜமாவே போயிட்டானா போயிட்டான்டா ஒரு புள்ளு ஒண்ணா கிடைக்கும் போதே நினைச்சேன் ஏதோ ஆக போகுதுன்னு எவனோ குடிக்கிறதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் டேய் பாட்டிலிங் இருக்குடா டேய் தள்ளுடா டேய் யாரா இது குடிச்சிட்டு பாட்டில் போட்டு வச்சிருக்கிறது ஐயோ என்ன எழுதிருக்குடா குடி பழக்கம் உடல் நலத்திற்கு கேடா எவன்டா அவன் அடிச்சு முடிச்சுட்டு சென்சார் டைலாக்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் ஒரு டிராப் கூட பாக்கி இல்லடா ஆண்டவா இத குடிச்சவன் வைத்தாலேயே போய் சாவணும் டேய் இங்க பாரு சிகரெட் பாரு கொத்து பரோட்டா மாதிரி கொட்டி கிடக்குது இங்க ஐயோ சிகரெட் நுரையீரல் பஞ்சு போன்றதா எவனோ மனசாட்சியே இல்லாதவன் தான் இதெல்லாம் பண்ணிருக்கான் போறம் போக்கு நண்பா இந்த வயரிங்ல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது என் வயித்துலயும் ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்குடா தூக்கம் வருதுடா ஏண்டா கீபோர்டு ஆஃப் பண்ணியா இல்லையா பண்ணிட்டேன்டா அப்ப எவன்டா நடு ராத்திரில கீபோர்டு வாசிக்கிறது எரும அப்ப ஒண்ணு பண்றியா நீயே போய் ஆஃப் பண்ணு நான் அங்கேயே இருக்கேன் டி பக்கி வாடா டி தள்ளாதடா ஒருவேளை அவனுங்க சொன்னது உண்மையா இருக்குமோ ஆமா ஆவிங்களுக்கு அர்த்த ராத்திரில கீபோர்டு வாசிக்கிறது தான் வேலையா வாடா போய் தூங்கலாம் இவெல்லாம் ஒரு ஆம்பள இருக்கே எல்லாம் இருக்கே என்னடா என்னாச்சு இங்க யாரோ இருக்காங்கடா சத்யநாயக நபிகள் மாதிரி தான் அப்பா சொல்லி கேட்டிருக்கேன்டா டேய் கதெல்லாம் சொல்லாம ஏந்து போடா நீ போடா இங்க இருந்து எல்லாம் வல்ல அல்லாவே எங்களை காப்பாத்துப்பா அடையாதன்னு சொல்லுடா நண்பா நீ பல தடவை சொன்னப்பா இங்க என்னமோ இருக்குன்னு இப்ப நான் நம்புறேன் இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு இனி எதையும் பார்க்காத உடனே கிளம்பு முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுவோம்டா உங்களுக்கு காது கேட்கலையா இங்க ஆவி இருக்குடா ஆவி ஆமாண்டா ஆவிடா ஆவி ஆவி ஆவிமா இது யாரு மெதுதா நேத்து ராத்திரி உங்க தூக்கத்தை கெடுத்த ஆவி ஆமா யாரு இந்த பொண்ணா இதுதான் உங்களோட பிரச்சனைய ஓ அப்ப அல்சேஷம் வந்து இறந்த பொண்ணா இது என்னது அதாண்டா இந்த தன்மாத்திரம் படத்துல மோகன்லால் ஏதோ ஒண்ணு சொல்லுவார அல்சிமர்ஸ் அதேதான் அதேதான் அது வந்து செத்து போன பொண்ணா இருக்குமோ அதனாலதான் பழசெல்லாம் ஞாபகத்துல இல்ல அது தெரியாது ஆனா இந்த பொண்ணுக்கு உதவி செய்யறேன்னு வாக்கு கொடுத்துருக்கோம் எப்படி நான் ஊருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அம்மா யாரோ ஜோசியரை பார்க்க போயிருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நாம ஏதாவது பண்ணணும்டா ஓகே உங்க பிளான் படி நீங்க பண்ணுங்க ஆனா நான் வரல இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா எனக்கு அவசியம் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு வாழணும்னு ஆசை இருக்கு அட ஒரு பிரச்சனை வராது தைரியமா இரு டேய் வேணாம்டா நீ என்ன சொன்னாலும் சரி நான் கிளம்புறேன் நீ என் கூட வரியா இல்லையாடா இல்ல
ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவணுங்கிறது தான் பகுத்தறிவுவாதியோட கொள்கை. அது மட்டும் இல்லை, நமக்கு முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்படும் போது அதை கண்டுக்காம போறவன் ஆம்பளையே இல்லை, வெறும் ஜடண்டாவன். அதனால அதனால நான் வரல, நீ போறதா இருந்தா போட. உயிரோட இருந்தா அப்புறம் மீட் பண்ணலாம். போட. செத்து போனவங்களுக்கு ஹெல்ப் பண்றானுங்களாம், போங்கடா. லிஃப்டும் ஒர்க் பண்ண மாட்டேன். தம்பி எங்க போற? ஐயோ போச்சு. ஏன் பேச மாட்டேங்கிற? சாமி இல்லையா? இல்ல, உங்களை எல்லாம் சாமுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்னு வேறயா? ஆண்டவா, இது யாரு? அண்ணன் பொண்ணு செண்பகம். நேத்துதான் வந்த, இனிமே இங்கதான் இருப்பா. நானும் இங்கதான் இருப்பேன். மாமா லைன்ல இருக்காரு, வாங்க. போங்க. போன் வந்திருக்கு. சரிங்க தம்பி, நீங்க எங்கயோ கிளம்பிட்டு இருந்தீங்களே. இல்ல இல்ல, நான் வீட்டுக்கு தான் போறேன். அப்புறமா மீட் பண்ணலாம். செல்லு குட்டி கண்ணா, பயம்புறுத்துறியா? இவனை முதல்ல பார்சல் பண்ணோம். இருந்தாலும் என்னாலதானே அவரு கோச்சுட்டு போயிட்டாரு. அவனா போயிட்டான்? ரெண்டே நாள் தான். போன வகத்துல திரும்பி வந்துருவான் பாரு. என்னடா? ஆமா ஆமா, அவன் எப்பவுமே அப்படிதான். இந்த வந்துட்டான் பாரு. என்னடா, பஸ் கிடைக்கலையா? இப்படி உங்களை அவர் ஆபத்துல விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே கேட்கலடா. இனி எதுவா இருந்தாலும் நானும் கூட இருக்கேன். அவ்வளவு செட் பண்ற வரைக்கும் இங்கதான் இருந்து சமாளிச்சு ஆகணும் போல இருக்கு. அப்புறம் எனக்கு சரி, கோலம்லாம் எந்த மாவுல போடுவாங்க? தேன் மாவுலியா, கோதுமை மாவுலியா, இல்ல அரிசி மாவுலியா? ஆட்டா மாவுல. இனிய வீட்டு வாசல்ல காலையில எழுந்து வட்ட வட்டமா கோலம் போட போறேன். நீ எவ்வளவு அழகா கோலம் போடுவான்னு எங்களுக்கு தெரியாது. நாலு பேர் எங்க போறீங்க? இல்ல, மூணு பேரும். இந்த பிளாட்ல ஒரு சேவல் ரொம்ப ஆட்டம் போடுது, இன்னைக்கு அதை அறுத்து குழம்பு வைக்கணும். நண்பர்களே, இதுதான் செண்பகம். செண்பகம், இதுதான் என் நண்பர்கள். கண்ணில் பாரு, தூசி விழுந்திருக்கு. என்ன ஒரு பாசம்டா! ஏண்டா என் கண்ண தூசி விழுந்தப்போ நீ எல்லாம் ஒரு தடவை எடுத்துக்கிட்டு இருக்கியாடா? செல்ல குட்டி போட. எங்கடா போயிருந்த இவ்வளோ நேரம்? என்னடா உங்க அப்பா கேக்குறதுக்கு பதில் சொல்லாம இருக்க? பாத்தீங்களா எவ்வளவு திமிரா போறான்னு. உங்களாலதான் அவன் கெட்டு குட்டி சவரா போயிட்டு இருக்கான். நான் ஏதாவது சொன்னா இந்த வீட்டுல பிரச்சனை ஆயிடுது. போதும் போதும், தேவையில்லாம பேசி பிரச்சனை பெருசு பண்ணாத. அப்ப எப்பவுமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நான் ஏதாவது பண்ணாலே பிரச்சனை வருது. பேசாம இருடி, அவனை நான் பாத்துக்கிறேன். கிறிஸ்தி, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க?
உனக்கு என்ன பைத்தியமா? அம்மா இங்க வாங்கல, அதுக்கு தாடா. டேய் கிறிஸ்டி, யாரடி கிறிஸ்டி? நான் மிஸ்டர் வினு, நீங்க செய்யறது எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லை. நல்ல நல்ல ஃபேமிலி இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் தான் இது. எங்கடா போற? நாங்க ஃப்ளாட்டை கொஞ்சம் செக் பண்ணனும். இங்க கொஞ்ச நாளாவே பொண்ணுங்களோட சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதானே? அப்ப நீங்களே வந்து சர்ச் பண்ணி பறக்கும் படம் வருது. எஸ்கேப். இதுக்காக தான் நான் முதல்லயே சொன்னேன், பேச்சுலர்ஸ்க்கு எல்லாம் ஃப்ளாட் தர வேண்டாம்னு. அந்த ஆள் இங்க வரட்டும். வாங்க வாங்க. என்னடா இத்தனை பேரு? இங்க யாரும் இல்ல, அங்க பாருங்க. யாரும் இல்லையே சார், எதுவும் இல்லையே. வெயிட் பண்ணு, இப்ப கண்டுபிடிச்சிடலாம். இங்க யாரும் இருக்காங்கன்னு சொன்னீங்க? யாருமே இல்லையே. சும்மா எங்க வேலையை கெடுக்காதீங்க, நான் கிளம்புறேன். இவ்வளோ நல்லவங்களை பார்த்து நீங்க இப்படி எல்லாம் சந்தேகப்பட்டு கூடாது. என்ன சார், இவனுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. டேய் சென்டிமெண்டா மூஞ்ச வச்சுக்கடா. இங்க பாருப்பா, இந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணம். சாரி. நான் அப்பவே சொன்னல, இந்த ஆள் சரியான பைத்தியம். அந்த ஆள் பேச்சை கேட்டுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இன்னும் போலையா நீங்க? இங்க பெயிண்டிங் எல்லாம் பண்ணனும்ல? யார் கான்ட்ராக்டர்? நான் பெயிண்ட் அடிக்க வந்திருக்கேன். நீங்க ஓகேனா எல்லாத்துலயும் பெயிண்ட் அடிச்சிருவேன். ஓகேவா? நம்ம ஃப்ளாட்ல யாரோ ஒரு பொண்ணை ஒளிச்சு வச்சிருக்கோம்னு சந்தேகப்பட்டு வந்திருக்கானுங்க. எப்படியாவது செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சானுங்க. நம்மள அவனுக்கு இவ்வளவு கேவலமா நினைச்சாங்களா? அவங்கள டேய் வாடா, நீ ஏன்டா பெரிய பிரச்சனை ஆக்குற? வாடா டேய், இதெல்லாம் இப்படி விட்டா சரி வராது. பாத்துக்கலாம். டேய், அவங்க சொன்னதுலயே அர்த்தம் இருக்குடா. இங்க ஒரு பொண்ணு இருக்கல்ல? அட, அது ஆவிடா. டேய், இருந்தாலும் ஒரு பொண்ணு தானே. டேய், நீங்க இந்த விஷயத்தை பெருசாக்காதீங்க, விடுங்கடா. என்னடா கூலா வருது? வாடா சொல்லு. டேய் போடா, அங்க சும்மா இருக்கடா. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், வீட்ல ஆவிங்கள வளக்காதீங்க. தம்பி தம்பி, ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்க, அமைதியாரு. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு துரந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் திஷ்டம் பத்ரம். துரந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் திஷ்டம் பத்ரம். சர்வோமுகம் நரசிம்மம் திஷ்டம் பத்ரம். Thank you.
ஃபாதர் இதை வச்சுக்கோங்க. ஆ அம்மா, கொஞ்ச நாளைக்கு குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கங்க. உங்க பையனை பிடிச்சிருக்கிறது அந்த பொண்ணோட ஆவிதான். இல்ல குஞ்சிரமா எதுக்கு வர சொல்றீங்க? அந்த ஆவி சாதாரணமான ஆவி இல்ல. நான் சொல்ற வரைக்கும் உங்க பொண்ணை அவன் பக்கத்துல போக வேண்டாம்னு சொல்லுங்க. அந்த அம்மா வந்தா உங்களுக்கு உதவியா இருக்கும். அப்போ அந்த ஆவி திரும்பவும் வந்துடுமா? அது உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் வராது. ஒருவேளை உங்க பொண்ணை தொந்தரவு பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப சரி, நான் கிளம்பட்டுமா? எனக்கு சர்ச்சில் கொஞ்சம் வேலை இருக்கு. கவலைப்படாத மகனே, உன்னையும் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார். போலாம். அப்ப போலாமா? கவலைப்படாதீங்க, போயிட்டு வரேன். என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் வெளிய அனுப்பிச்சாச்சுல்ல? யார் அனுப்புன? நான். நீ என்ன ஃபாதர்னு சொல்லிட்டு வர்றியே, வெக்கமா இல்ல உனக்கு? என்ன பார்த்தா ஃபாதர் மாதிரி இல்லையா? ஒன்னு புரிஞ்சுக்கணும், சர்ச்சுக்கு வர்றவங்க என்ன நம்பி தான் வர்றாங்க, அவங்களை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை, தெரியுமா? வெறும் சிலுவையை வச்சுட்டு இருந்தா மட்டும் பத்தாது, கொஞ்சமாவது தெய்வ அருள் இருக்கணும். அதேபடி உன் பழைய காதலியே ஒருத்தன் கூட ஓடி போனப்போ அதை தாங்க முடியாம இந்த ஊரை விட்டு ஓடி போனவன் தானே? நான் மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த நீ ஞாபகப்படுத்தாத. நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். மறந்துடு. ஆ குஞ்சரம்மா, பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுக்கு வரணும். ஆ ஆ மேரி வீட்டுக்கு தான், நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லாம இருந்தீங்கன்னா சரி. அப்ப வச்சிடவா? நீ வேணா வாயா, நான் ஜங்ஷன்ல இறக்கி விடுறேன். பாதி வெளியில் விடுறக்கா? சரி சரி, நீயே போ போ. அட போயிட்டு வாப்பா, நான் போய்க்கிறேன். போயிட்டு வாப்பா, போ. இங்க பாரு, நான் ஒரு சர்ச் ஃபாதர், உன் ஃப்ரெண்டுன்னு நினைக்காத. அப்ப நான் ஃபாதர்னு கூப்பிடணுமா? போயிட்டு வாடா, போ போ. போவானா? சகோதரா வண்டி எடு, சகோதரா வண்டி எடுப்பா. உங்ககிட்ட பேசுறதுக்கு சும்மா இருக்கலாம், கொஞ்சம் பார்த்து போப்பா. அப்புறம் என்ன, போலீஸ்ல கொஞ்சம் மாட்டாம பாத்துக்கப்பா. இப்பெல்லாம் ஃபாதர் தான் போலீஸ் பிடிக்கிறாங்க. உன் நாரவாயை வச்சுட்டு நீ சும்மா இருந்தா போதும், அதனால தான்டா நீ தெருத்தெருவா சுத்திட்டு இருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீ கிளம்பு கிளம்பு. என்னாச்சு? அந்த பேக் எடுத்து வை. இங்க பாரு, நேரங்காலத்தோட போய் அந்த பணத்தை சீக்கிரமா வாங்கிட்டு வா. ஆ, சும்மா கதை பேசிட்டு இருக்காம சீக்கிரமா வரணும். வேலை வெட்டி வெள்ள விட்டுட்டு எங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க? இதுல சிரிப்போருக்கு கேடு. உட்காருங்க, பொருளெல்லாம் அப்புறம் வைப்போம். ஏறுங்க ஏறுங்க. தேங்காய் பழம் எல்லாம் எடுத்து வைக்கல, எடுக்கலாம். உட்காரியா? நீங்க போங்க. சாமி வரலையா? நான் இங்க ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருக்கு, நீங்க போங்க. சரி சாமி. யாரையாவது இந்த மாதிரி தட்டுறது தான் வரல. யாரு நீங்க? ஹலோ ஹலோ, ஏங்க இது என்ன உங்க வீடா? ஹலோ ஏங்க, என்னங்க நீங்க கேக்க கேக்க போயிட்டே இருக்கீங்க? ஏன் என்னங்க? டேய் சுதீர், வினு, டேய் யாரோ வந்திருக்காங்களா, வாங்கடா. டேய் என்னடா இது, நின்னுகிட்டே தூங்குறாரு. ஹலோ ஹலோ, யாருன்னு கேள்றா? யாரோ சாமியாருன்னு நினைக்கிறேன். இது யாரோ ஆசாமிடா, காசு அடிக்கலாம்னு வந்திருக்காரு, அதில் போய் நம்பிக்கிட்டு. அப்படிலாம் மற்றவங்க சொல்லுவாங்க, பகுத்தறிவாதி சொல்ல மாட்டான் சார். அவ எங்க? யாரு அவங்க கூட இருக்காளே? அவ எங்க?
இப்போ எனக்கு புரியுது. இது அந்த ஆளோட ஏற்பாடு தான். சரி, மத்தவங்க எங்க போயிருக்காங்க? நாங்க தான் சொல்றோம்ல, இங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணே இல்லன்னு. மத்தவங்களை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த நினைக்க வேண்டாம். இங்க ஒருத்தி இருக்கான்னு தெரிஞ்சுதான் நான் தேடி வந்திருக்கேன். மற்றவங்க கண்ணுக்கு தெரியாதவ உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியறா. எங்க எங்க அவ? சாமி, நாங்க தான் சொல்றோம்ல, இங்க யாரும் இல்ல. அம்மா நேர்ல வந்து இந்த தகடம் கொட்டு கொடுத்தது சும்மா இல்ல. என்னமாடா தகடு? இது எப்படி உங்க கையில? நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், அவளை கூப்பிடுங்க. கூப்பிடுங்க அவளை. நான் கூப்பிடுறேன். அம்மாடி ஆவி பொண்ணு, ஆவியம்மா எங்க இருக்க? ஆவி 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 குட்டி எங்கடா? இங்க எங்கயுமே இல்லடா. டேய் ஸ்டீஃபன் எங்க? அவனையும் காணோம். ஆமா, அவன் எங்க? அவனுக்கு ஃபோன் பண்ணி பாரு. அந்த போடுறாரு. தோவரா? தோவரானே எங்கடா போயிருந்த? மாமி ஃபிளாட்டுக்கு. அந்த பொண்ணு எங்க? இந்த இங்க தான். சரி, யார் இந்த காவி ட்ரெஸ்? உங்க சொந்தமா? அவர் ஆவியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஓ, ஆவியோட சொந்தமா? அவ ஒருவேளை உங்களை பார்த்ததுனால மறைஞ்சு போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் கூப்பிடுறேன். ஆவி இறந்து போயிட்டா இந்த ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி தேடி போகும். அதனால தான் எல்லா ஜாதி மதங்கள்லையும் காரியம் பண்ணுறது. நம்ம உடம்பானது வெறும் கூடு தான், ஆனால் அந்த உயிர் ரொம்ப உன்னதமானது, தூய்மையானது. இல்லை சாமி, நான் கேள்விப்பட்டது மனுஷன் ஆவி ஆயிட்டா அதுக்கப்புறம் அவங்க மனுஷங்களை கஷ்டப்படுத்துவாங்கன்னு. நல்ல மனுஷங்களும் கெட்ட மனுஷங்களும் இருக்கிற மாதிரி நல்ல ஆத்மாக்களும் கெட்ட ஆத்மாக்களும் இருக்கு. இவன் நல்ல ஆத்மா தான். இவ உயிரோட இருந்த வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தினதில்ல. அந்த நல்ல குணங்கள் தான் இவ இறந்ததுக்கு அப்புறமும் தொடருது. ஆனா இவ யாரு? இவ எப்படி இறந்தா? ஊரு பேரு எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்ல. அது ஏன் சாமி அப்படி? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. நிம்மதி இல்லாத நிறைய ஆத்மாக்களை நான் பார்த்துருக்கேன், அனுப்பியும் வச்சிருக்கேன். பல பேருக்கு மனசாந்தியை கொடுத்துருக்கேன். ஆனா இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தான் எனக்கு இது வரைக்கும் புரிய மாட்டேங்குது. அப்படின்னா நான் இருக்கிற வரைக்கும் இப்படி எதுவுமே இல்லாம ஆவியதான் அலையணுமா சாமி? உனக்காக என்னையும் இவங்களையும் அனுப்பி வச்சது அந்த கடவுள் தான். அதனால கடவுள் கண்டிப்பா ஒரு வழி காட்டுவாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் கிடைக்கும். இருக்கடா பாபாசாமி, ஒண்ணுமே புரியலடா. டேய் ஏய் ஆவி பொண்ணு, ஏதாவது சொன்னா தான உன காப்பாத்த முடியும். ஏதோ நடந்திருக்கு சாமி, ஒண்ணுமே புரியல. தள்ளி நில்லுங்க. அவளுக்கு என்ன சாமியாச்சு?
அவளை காப்பாத்துறோம், நாங்க அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கோம். ஆனா அது நடக்குமானு தெரியலையே. ஏன் சாமி எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க எதையும் எங்க கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? இவ அகால மரணம் அடைஞ்சிருக்கா, அதுவும் கொடூரமா கொஞ்சம் கொஞ்சமா கொல்லப்பட்டிருக்கா. சாகிறதுக்கு முன்னாடி அவளோட நினைவுகள் எல்லாம் மறந்து போயிருக்கு. அதனால பழசு எதுவும் இவளுக்கு ஞாபகம் இல்லை. இவளை யார் கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்க அது சரியா தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இவளோட உடம்பானது அழியல. அது மண்ணாலேயோ தீயாலேயோ அழிக்கப்படல, அது இப்ப எங்கேயோ இருக்கு. அந்த உடலை அழிச்சா ஒருவேளை இவளுக்கு சாந்தி கிடைக்கலாம். அப்ப இந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு வழி இருக்கு. ஒண்ணு, இவ இறந்த இடத்துல இவளுக்கு ஈமக்கிரியை பண்ணணும். இல்லன்னா இதுக்கு பரிகாரம், இவளை கொன்னவனை இவதான் கொல்லணும். டேயா, நல்ல மரியாதை. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு மரியாதை? அறிவு இருக்கா இல்லையா? அதுக்கு எங்க என்னோட அறிவு கட்டான? வந்துருச்சு வானரம் உயிரை வாங்குறது. ஹாய் செல்லம், நல்லா இருக்கியா? ஐயோப்பா, என்னாச்சு? எவ்வளவு நாள் ஆச்சு நீ சிட்டிக்கு வந்து? என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணல? வந்துட்டு எதுவும் சொல்ல முடியாத நிலைமை. எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன். நீங்க பயங்கர பிரச்சனை. எப்படி இருக்கும், கூட இருக்கிறவங்க சரியில்லையே, அப்ப பிரச்சனைகளும் இருந்துகிட்டே இருக்கும். இனி மறுபடியும் ஊருக்கு வந்துட போற? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஒருத்தரோட பிக்சரை வரையணும். அது ஒரு பொண்ணோட பிக்சர். ஆஹா, யார் அந்த பொண்ணு? ஆ, அதெல்லாம் சொல்றேன். உனக்கு இந்த ஆவியில எல்லாம் நம்பிக்கை இருக்கா? கொஞ்சமா. ஏ, பயம் இருக்கு? ஆமா, ஆவிங்க இவ்வளவு பார்த்து பயப்படாம இருந்தா சரி. அண்ணா, சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வா. நீ முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு. சொல்ல. ரிலாக்ஸ் ஆயிட்டியா? வினோ, இவ்வளவுதான் நீ வரையணும். யாரு? கண்ணாடிய சரியா போடு, அப்பதான் கண்ணு நல்லா தெரியும். உண்மையை சொல்லணும்னா ஆவி பொண்ணு இப்பதான் நல்ல காரியம் பண்ணிருக்கா. ஆய மூடுறா, அவளே மயக்கத்துல இருக்க, அதை போய் கிண்டல் பண்ணிட்டு. அவ இதுக்கு முன்னாடி மயக்கத்துல இல்லையே. ஏய் ஏய், ஆர் யூ ஓகே? என்னாச்சு? இவ்வளவு அசம்பல கொண்டு போய் உட்காரவி, அப்பதான் இவளுக்கு மயக்கம் கண்ண தர. மறுபடியும் பைதா கொன்றுவேன். அண்ணா, இங்க ஆவி. வேணுமா இங்க ஆவி? யோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். மறுபடியும் சொல்லாத. இந்த சௌமிய, பயப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன். இது ஒரு பாவப்பட்ட ஆவி, எதுக்கு நம்மளோட உதவி தேவைப்படுது, அதனால தான் உன்ன கூப்பிட்டது. மத்த விஷயத்துல நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். முதல்ல அந்த பொண்ணோட போட்டோவை நீ வரையணும். பார்க்கும்போது ஒரிஜினல் மாதிரியே இருக்கணும், சரியா? இந்த போட்டோவில் இருக்கும் பெண்ணை சிறிது காலமாக காணவில்லை. கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 100,000 கொடுக்கப்படும். வேணும்னா காண்டாக்ட் நம்பரையும் சேர்த்துடலாம். பரவாயில்ல, 100,000 ரூபா, உடனே ஆளுங்க வந்துருவாங்கல்ல. ஏண்டா சொல்றதே சொல்ற, ஒரு 5 லட்சமா சொன்னா கொஞ்சம் ஒருத்தர். எதுக்குடா 5 லட்சம்? எப்படியும் கொடுக்க போறது இல்ல. அப்புறம் எவ்வளவு சொன்னா என்ன? சரிடா, 5 லட்சமே சொல்லு. அப்படியே என் நம்பரை கொடுத்துறா. என் நம்பரை எழுதுறா, கொஞ்சம் கிக்கா இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பேர் வைக்க வேண்டாமா? ஆவி பொண்ணுக்கு நல்ல பேரா நான் சொல்றேன். ஊமை கொலுசு. ஒரு நாள் நாவல்ட்டியா இருக்கும், கேட்க வித்தியாசமாவும் இருக்கு. எப்படி? ஏன் ஒரு கிறிஸ்டின் பேரை வைக்க கூடாதா? எலிசபெத், அது போதும். ஏண்டா எலி பூனன்னு பேர் வச்சா நல்லா? சரி, கிரேசி. கிரீஸ் ஆயிலும் நல்லா இல்லப்பா. தயவு செஞ்சு இப்ப பிரச்சனையை பண்ணாதீங்க. அது அவங்கிட்ட சொல்ற. வேணும்னா இப்படி வைக்கலாம். பவானி அம்மன், பார்வதி அம்மன், ஒண்ணு வேண்டாண்ணா. இவ்ளோ தெரிஞ்சவங்க யாராவது பாத்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க இல்ல? அதுவும் கரெக்ட் தான். அப்படின்னா நாம ஒண்ணு பண்ணுவோம், பேர் இல்லாம கொடுத்துருவோம். நான் வேணும்னா FB ல போடுறேன்,
எனக்கு 2000 ஃப்ரெண்ட்ஸும் 7000 ஃபாலோவர்ஸ் இருக்கு. நல்ல ரீச் ஆகும். இது என்ன பெரிய விஷயம்? எனக்கு 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 10000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. என்னது? இவ்வளவு நாள் நான் பார்த்தது இல்ல. அது என்னோட ஃபேக் ஐடி. என்ன பேரு? அஸ்வதி அச்சு. உனக்கு தெரியாதா நேத்து ராத்திரி என்ன அனுப்புனன்னு? செல்லக்குட்டி தூங்கலியான்னு கேட்டியே. அட கேடுகட்டவனே, அது நீதானா? அப்ப முந்தா நாள் ராத்திரி மெசேஜ் போட்டோ எல்லாம் அனுப்புனது எல்லாம் நான் தான். அவருக்குதான் தெரியும், எப்ப பார்த்தாலும் ரூம்குள்ளதான் இருப்பாரு. இப்ப வீட்டுல இருக்காரா? மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. பரவாயில்ல. சரி, சண்முகம் எங்க? கிளாஸுக்கு போயிருக்கா. கிளாஸுக்கா? சரி. டேய், எங்கடா கூட்டு போறீங்க அவள? நீங்க இவளன்னு சொன்னீங்களே, அது யார சொன்னீங்க? இவள, இவன். இவனை கூட்டிட்டு எங்க போறீங்கன்னு கேட்டேன், நம்ம அப்புறம் பாக்கலாம். ஓகே, பை. டேய், என்னடா இவளை கூட்டி எங்க போறீங்க? இவளுக்கு ஷூட்டிங் பார்க்கணுமா? நல்லது, இவளை கூட்டிட்டு போய் காட்டணுமா? டேய், இவளை கூட்டி போறது ரிஸ்க்டா? ரிஸ்க். ஸ்டீஃபனனா? அப்புறம் நான் உங்களை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். ஐயே, நம்பிட்டியா? நான் சும்மா சொன்னேன். எதுக்கு சீரியல்லா, சினிமா ஷூட்டிங்கே பாத்துடலாம். வா 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 வா, நான் கூட்டி போறேன். வா வா. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. வா வா வா. என்ன சொல்ல சொல்றாங்கல்ல? டேய், இப்ப நமக்கே தெரியாம ஏதோ செஞ்சிருக்கானா? டேய், விடுங்கடா. டேய், சொன்னா கேளு அண்ணா. டேய், வண்டி வந்துச்சுனா நான் முன்னாடி உட்கார்ந்துக்கறேன். டேய், என்ன கம்மன ரா? எங்க போனாலும் நான் தான ஃப்ரண்ட்ல உட்காருவேன். நான் பின்னாடி உட்கார்ந்தா வாமிட் பண்ணிடுவேன். என்ன சொல்றாடா அந்த பொண்ணு? ஆவிக்கு எங்கயாவது வாந்தி வருமா? பாரு ஆவி பொண்ணு, நீ வர வர ஓவரா பண்ற, பாத்துக்க. அது அவளோட கடைசி ஆசையா இருக்க, நிறைவேற்றி கொடு. இந்த ஆசையுமா? ஏய், எங்கடா இன்னும் வரல ஆளு? நம்ம நாட்டுல எல்லாத்துக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கு. இடம் இல்லாத டிக்கில படுத்துக்க வேண்டியது. எனக்கு வாந்தி வரும் சொல்லி பொய் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச பைத்தியக்கார ஆஸ்பத்திரி டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, நேரா வண்டி அங்க விடட்டா? இப்படியே போச்சுன்னா வண்டி அங்கதான் போக வேண்டியது இருக்கும். பேசாம இருக்க சொல்லு, இல்லன்னா ஒரு கொலை சொல்லி. சும்மா நீங்க எல்லாரும் பின்னாடி சீட்லயே போய் உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் முன்னாடி இடம் இருக்கலவாங்க. எனக்கு எதுவும் கேட்க தேவையில்ல. ஒரு பகுத்தறிவாளனா இருந்துட்டு நான் உன்னை நம்பாரு, எனக்கு இது தேவைதான். அப்ப திரும்பி போகும்போது நீங்க முன்னாடி உட்காந்துக்கோங்க. ஏமா தாயே, உன் உதவியே எனக்கு வேண்டாம். எனக்கு தெரியும் நான் எங்க உட்காந்துக்கணும்னு. ஆவியா ஆவி, உன்னை கொன்னது ஒண்ணு தப்புன்னு எனக்கு தோணல. அண்ட புழுகு, ஆகாச புழுகு. ரமேஷ் என்ன பண்றான்னா, சொந்த தங்கச்சிய கூலிப்படையில சேர சொல்லி அனுப்புறான். இந்த சீன் தான் நம்ம முதல் எடுக்க போறோம். அப்போ அந்த கீதா, கீதாவும் ராதாகிருஷ்ணன் சேர்ந்துதான் சுதிரை ஏமாத்துறாங்க இல்ல? அட, இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? யார் சொன்னாங்க இது நடக்காதுன்னு? எங்க சொந்த மாமா வீட்லயே இது நடந்திருக்கு. அதனாலதான் மாபாவ உள்ள தள்ளி பூட்டி வச்சிட்டாங்க. ஒன்னும் தெரியாது, என்னமோ பண்ணி சொல்ல. என்ன, எல்லாம் ஓகே தானே? சொல்லிட்டு என்ன ஆச்சு? அது இல்ல, வண்டியில ஏறினதுல இருந்து ஏதோ பிரச்சனைன்னு டிரைவர் சொன்னாரு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது வேற ஒண்ணும் இல்ல, அவனோட மொர பொண்ணு இறந்த நாள், அவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவத்தில் சூசைட் பண்ணிக்கிச்சு. அதனால தான் அவன் அந்த நாளில் மட்டும் ஒரு பைக்கிய மாதிரி ஆயிடுறான். என்ன? ஆமாம், போன வருஷமும் இதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தான். சாரி, இது கொண்டு குறைச்சி பள்ளி கூட சொல்லிட்டு பாருங்க. அது இல்லை, சொல் பார்க் கிடையாது. எல்லாத்தையும் சொல்லப்பிடுவான். இதுதான் நாம படமாவே எடுக்க போறோம். என்ன சொல்றீங்க? இதுக்கப்புறம் நீங்க சொல்றது மட்டும் தான் நான் கேட்பேன். சொன்ன மாதிரி நடந்துக்கணும், இல்லைன்னா கொன்னுடுவேன். நான்
சும்மா செட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டாங்க. இங்க பாருமா, இவனுக்கு தான் அறிவு இல்லை. நீயும் இவனை மாதிரியே பிஹேவ் பண்ண என்ன அர்த்தம்? நீ ஒண்ணு பண்ணு, இங்க இருந்து தள்ளி நில்ல, இல்ல எங்கேயாவது போய் சுத்திட்டு வா, இல்லன்னா எல்லாரும் சேர்ந்து இவனை கட்டி போட்டுருவானுங்க. வாடா போதுண்டா. நேரத்துல எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆவிக்காக வெயிட் பண்ற ஒரு ஆவினா. பட் இனிமே எனக்கு பிரச்சனை இல்ல, நான் என்னோட ஆளை பார்த்துட்டேன்ல, இனிமே எனக்கு செத்தாலும் கவலை இல்ல. ஆமா, நான் தான் ஏற்கனவே செத்து போயிட்டேன்ல. ஆமா, நான் ஏன் இப்படி பேசுறேன்? சரி, அது போட்டோம். பை த வே, பாப்பா பாப்பா பாப்பா, ஏ கட் 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 கட், என்ன அசோக் இப்படியா பண்றது? இது கிரிக்கெட் பேட் இல்ல, இது மண்வெட்டி. ஐ வில் ஷோ யூ. இங்க பாரு, இப்படி வெட்டணும், இப்படி போடணும், இப்படி வெட்டணும், இப்படிதான் பண்ணணும். ஐயோ, பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஏய் டேக் போவாதீங்கடா, அவன் கத்துக்கிட்டோம். ஏய், இங்க என்ன பண்ற? உன்னை அங்கல தேடிட்டு இருக்க. அங்க என் பின்னாடி ஒருத்த சுத்துறான். சுத்துறானா? யார் அது? ஒரு ஆவி. அவனை பார்த்து தான் நான் இங்கே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேன். நான் இங்கே ஒரு ஆளை பார்த்தேன், அவரை பார்த்த உடனே எனக்கு என்னென்னமோ ஞாபகம் வர மாதிரி இருக்கு. அதோ டேய், பார்த்து அடிக்கடா, என்ன ஆட்டம் ஆடுறீங்க? டேய், வே நானா இருந்தானா இந்நேரம் அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருப்பேன். உங்களுக்கு இந்த விளையாட்டு தெரியுமா? தெரியுமாவா? நான் கிரவுண்ட்ல இறங்கறேன், சிக்ஸர் அடிச்சிட்டே இருப்பேன், பந்த தேடி தேடியே மேட்ச் முடிஞ்சு போயிடும். எவ்வளவு நேரமா பண்ணனும் பாலை புடிச்சிட்டா அதை பத்தி கவலைப்படாதீங்க. சரியா நான் பாத்துக்கறேன் எல்லாத்தையும். எவ்வளவு அனுப்புறேன் மட்டும் சொல்லுங்க. சேவக்னே சொல்வாங்கனா பாத்துக்கேன். அப்படி இருக்கு, நீ வெயிடா, மரியாதையா போனை வெயிடா. இப்போ நீ வெக்கறியா இல்லையா? ராஸ்கல், என்ன பத்தி இன்னும் உனக்கு முழுசா தெரியாதரா? இந்த போனை குடுறேன் என்கிட்ட. ஹே, ஹட்டிங்க டாஷ் 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 டாஷ். போனா இருக்கேன்னு பாக்குறேன், நேர்ல இருந்தா அந்த இடமே நாறி போகும். நான் யாரும் தெரியவேடா உனக்கு. மூடிட்டு வைடா போனை. யாரு மச்சியது? இவளோட போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பணும்ல, அதுலதான். எனக்கு இது மாதிரி நிறைய பேர் போன் பண்ணான்டா, இவளை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டு. இதுல நம்பர் வேற வேணுமா? அவனுக்கு மனசுக்குள்ள நான் மாமான்னு நினைப்பு. பார்த்தா எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. முதல்ல வந்த குள்ள வந்து சீட் பண்ணது என்னமோ. போடா. டேய், அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுடா, பார்க்கலாம் இருடா. ஆ சௌமியா, ஆ ஆ இங்க தான் இருக்காங்க. ஆ குடுக்குறேன். டேய் இந்தாடா சௌமியாடா. ஏன் நீ போன் எடுக்கலையா? போன் ரூம்ல இருக்குடா. என்ன சொல்லு? நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? விஷயத்தை சொல்லு. அந்த ஆவி பொண்ண பத்தி சொல்றதுக்கு தான். அவளை பத்தி என்ன? நான் அவன் நினைச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு கிட்ட போய் பேசினேன். அவனு நினைச்சா? அவ போட்டிருந்த அதே ட்ரெஸ், சேம் மெட்டீரியல், சேம் கலர். அந்த மாதிரி எத்தனையோ ட்ரெஸ் இருக்கு. அதுவும் சரிதான், ஆனா அதே மாதிரி ட்ரெஸ் போட்ட ரெண்டு பொண்ணுங்களை நான் பார்த்தேன். நீ எங்க வச்சு பார்த்த? கிளாஸ் முடிச்சிட்டு வரும்போது. சரி, சௌமியா லட்சுமி ட்ரெஸ்லயே வேற ரெண்டு பொண்ணுங்களை பார்த்திருக்காளா? ஒருவேளை ஏதாவது காலேஜ் யூனிஃபார்மா இருக்குமா? டேய், இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மே இல்லடா. இவன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், ஏன்னா ஒரு காலேஜ் விடாம எல்லாத்துலயும் பொறுக்கிட்டு இருந்தான்ல. லட்சுமிக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? இல்ல, ஆனா அந்த ஷூட்டிங் நடக்கிறப்போ ஏதோ ஞாபகம் வந்துச்சு. என்ன ஞாபகம் வந்தது? ஞாபகம் வந்ததெல்லாம் மறந்து போச்சு. அதுக்குள்ள மறந்து போயிடுச்சா? நாம இந்த இடத்துல இருக்கோம், சௌமியா சொன்ன இடத்துக்கு போய் பார்ப்போம், ஏதாவது க்ளூ கிடைச்சாலும் கிடைக்கும். என்னாச்சு? யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருக்கு. அதுவும் பிரம்மையா இருக்கும். நீ வா, நம்ம வரலாம் வா. Thank you.
command you to leave this house now. Leave now. This is not your home. Leave. And you, what are you still doing here? Leave. Go with her. Leave now. You don't belong here either. Leave. What? Leave now. நீங்க இந்த மாதிரி ஒருத்தரா இருப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. Don't call me sir. Just call me Sam. தமிழ் கர்ச்சு கர்ச்சு. சரி, நீங்க என்ன மந்திரவாதியா? Well, I'm doing research on paranormal activity in India. நாங்க பாபா கிட்ட கேட்டோம், ஆனா அவரு எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டாரு. Well, they don't know what I'm doing. Normal people don't believe in these things. So you guys don't tell them. அது கரெக்ட் தான். முதல்ல சொன்னப்போ இவனுங்களும் நம்பல. அப்புறம் அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் நம்பினானுங்க. ஆமா, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்தது? Okay, come with me. Let me show you something. Okay, guys, as I already told you, I'm a paranormal investigator. Paranormal investigation is all about ghost hunting, whereby we visit and investigate places that are reported to be haunted by ghosts. To be able to investigate this dead living invisible souls, we need some electronic devices. See, this here is an electromagnetic field meter. It detects electromagnetic fields often carried by ghosts. This is an infrasound monitoring device. We use it to assess the level of sound vibration. So remember guys, ghosts are dead living souls that can speak but cannot be heard. அப்ப இத வச்சு ஆவி இருக்கதை தெரிஞ்சுக்கலாம். டேய், இது என்ன நோண்ற? See guys, the machine beeps now when she got into the room because she is here. The spirit is here. Oh, amala. But you must understand, this machine is supposed to beep even when the spirit is at a far distance. But it only beeps now when she is close because she is a good spirit. Oh. This is the reason why my holy cross to chase the spirit didn't work on her. ஒருவேளை இது இந்து ஆவியா இருக்கிறதுனால தான் சிலுவைக்கு பயப்படலையோ? இந்துக்கள் ஆவியா? No, spirits don't have religions. அதான். This holy cross will destroy any evil spirit. அப்புறம் அந்த பாபா சாமியும் இதே தான் சொன்னார்லடா. Who is Baba Sami? உட்காருங்க சார். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரியே துர் ஆத்மாக்களோட கண்ணு இவ மேல பட்டிருக்கு. அதோட ஆரம்பம்தான் நேத்து நடந்தது. சரியான நேரத்துக்கு இவர் இங்க வராம இருந்திருந்தா அவ இவளையும் கூட்டிட்டு போயிருப்பா. எதுக்கு? To make their own army, army of devils. ஆவிங்களோட அட்டகாசமா? நமக்கு தெரியாது, ஆனா எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் கண்ணில் படாத ஆயிரக்கணக்கான விஷயங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் இங்க நிக்கிற இந்த ஆத்மா. I travel to lots of countries for research and I've seen lots of spirits, but this is a different experience. துர் ஆத்மாக்களுக்கு இவ இங்க இருக்குிறது தெரிஞ்சு போச்சு. அதனால இதே மாதிரி தொந்தரவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவலைப்படாதீங்க, அதுக்கு சரியான ஒரு ஆள் இருக்கு. அதா சௌமியா தான் கூப்பிடுற. அவ அந்த பொண்ணுங்களை மறுபடியும் பார்த்தாலா? இப்ப போன தூக்கிடலாம். போலாமா? போலாம். நான் அங்க போயிட்டு வரேன் சாமி. இவனை பார்த்துக்கங்க. இவங்களையா பார்த்த? எக்ஸ்கியூஸ் மீ, ஒன்னு கேட்கலாமா? இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணு நீங்களும் போட்டுக்கிறது ஒரே ட்ரெஸ்ஸா இருக்கு. இது நாங்க வேலை பார்க்கிற இடத்தோட யூனிஃபார்ம். நாங்க அந்த வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இது அங்க முன்னாடி வேலை பார்த்தவங்களா இருப்பாங்க, எங்களுக்கு தெரியாது. வா போலாம். ஹே, இப்ப நம்ம சூப்பர் சிஇடி வேலை பார்க்க போறோம். எஸ் எஸ். ஒரு கலக்கு கலக்குவோம். ஏண்டி, எதுக்காக அவங்க அந்த பொண்ணை தேடி வந்தாங்க? அந்த பொண்ணு எங்க போயிருப்பா? என்னமோ ஆயிட்டு போட்ட விடு. இங்க பாரு, ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட முக்கியமா சொல்றேன். ரூல் நம்பர் 1, இங்க பாரு, இது பொண்ணுங்க வேலை பார்க்குற ஷாப். இந்த மாதிரி பொம்மைங்களை பார்த்தா கூட உன் வேலையை நீ காட்டக்கூடாது, சரியா? ரொம்ப டீசெண்டா நடந்துக்கணும், புரியுதா? வா. ரூல் நம்பர் 2, ஷாப்புக்குள்ள கண்ணாடி போடக்கூடாது. ம் ம் ம்
என்ன வேணும் சார்? ஓ மை காட், செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கு. நைஸ் கலெக்ஷன்ஸ். வைஃப் இஸ் கம்மிங். ஏய், அந்த போட்டோ விஷயத்தை சார்கிட்ட சொல்லலாமா? வேணாம், அந்த ஆளுக்கு தெரிஞ்சா நம்மள கொன்னுடுவான். இப்போ நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். இருந்தாலும் யார் அவரு? சிபிஐயா இருக்கும். எங்கம்மா இருக்க? வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லையா? ஓகே, வந்துட்டு இருக்கேன். எவ்வளோச்சே? ஆ சார், கொடுங்க. ₹2 தான் கொடுங்க. பரவாயில்லையா? நீங்கள் என்றைக்கு மீட்ரு போடுறீங்களோ அன்னைக்கு தான் என் சுனாமி வர்றது நிற்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாடா, இதுதான் இந்த கடை. உங்கள் எல்லாரையும் அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஸ்டீஃபன் இவ்வளோ கடைக்குள்ளே போகிறோம். ஆ வா. டேய், உள்ளே போனோன்னா முதல்ல மூளை வேணும்டா. அப்படின்னா அறிவெல்லாம் தலையிலேருந்து பொங்கி வழிதான். இவங்க மட்டும் போட்டோம் உள்ள. ஸ்டீஃப். ஆ, அண்ணா, இந்த இடம் எனக்கு தெரியும். நான் இங்கே தான் வேலை செஞ்சேன். அவள் பேர் மீரா. நாங்கள் இங்கே ஒன்றா தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அண்ணா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்று தெரியாதுன்னு சொன்னாங்க. அந்த ஆளை பற்றி சொன்னதே அவங்க தான். டேய், இங்கே தான் இருக்கீங்களா? நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், கஸ்டமர் வரும்போது வாயை திறந்து நிற்காதீங்கன்னு. ஆமாம், அவங்களாம் எங்க? உனக்கு எந்த ஆளா தெரியுமா? சோஷியல் சார், மேனேஜர். அவரோட வைஃபோட ஷாப் இது. ஹே, உனக்கு ஞாபகம் வந்துச்சா? சரி, உன் பேர் என்ன சொல்லு. லட்சுமி. லட்சுமி, உன்னை சுசீலன் சார் கூப்பிடுறாரு. ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அவர் ரொம்ப கோவமா இருக்காரு. நான் கிளம்புறேன். இங்க தான் இருக்கியா? நீ என்னடி, நான் கூப்பிட்டா வர்றதுக்கு தயங்குற? என்னடி, வாயை திறக்க மாட்டேங்கிற? நீ என்னவோ இந்த வேலையை விட்டு நிக்கிறதாவும் மாதர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதாவும் கேள்விப்பட்ட? மூணு வேளையும் சோறு திங்கிற திமிருல தானே நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? வீட்டுல ரொம்ப கஷ்டங்கிறதுனாலதான் நாங்கெல்லாம் இங்க வேலைக்கே வரோம். அதுக்காக உன் கூட படுப்போனலாம் நினைக்காத. ஓடேங்க அப்பா, அப்படியே பத்தினி மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பார், நீ எப்படிப்பட்ட ஆளு, நீ எல்லாம் தெரிஞ்சிட்டு தான் உன்ன நான் இங்க வேலையில சேர்த்திருக்கேன். நீ கேஸ் கோர்ட்டுன்னு யோசிப்ப. ஆனா இப்போதைக்கு கேஸ் கோர்ட்டுன்னு யாரும் போக முடியாது. 3 மாச சம்பளத்தை முன்கூட்டியே வாங்கிட்டு தான் உங்க அண்ணன் உன்னை இங்க விட்டுட்டு போயிருக்கான். அதனால அந்த பணத்தையும் வட்டியையும் மொத்தமா வச்சுட்டு நீ எங்கிருந்து எங்க வேணாலும் போய்க்கா. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அவனாத்தான் இருக்கும். எனக்கும் அதுதான் தோணுது. Do you remember anything after that? இல்ல, எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் ஞாபகம் வரல. நீங்க அந்த ஆள்கிட்ட பேசலையா? அவ இங்க ஒரு பழைய ஸ்டாஃப். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பஸ் கிளீனரோட ஓடி போயிட்டா. இப்போ மதுரையிலயோ கோயம்புத்தூர்லயோ இருக்கான்னு சொல்றாங்க. இல்ல, இப்ப எதுக்கு அவளை தேடி வந்திருக்கீங்க? அவ மறுபடியும் யாரு கூட ஓடி போயிட்டாளா? என்ன சொல்றீங்க, ஒண்ணும் புரியலையே. அவ நல்ல 1 நம்பர் கேஸ். நானே அவளை அனுப்பிச்சு விட்டலாம் நினைச்சேன். அப்பதான் அவ ஓடி போயிட்டா. அந்த பையன் அவளை பாம்பேல வித்துட்டான்னு கேள்விப்பட்டேன். இப்போ அவ அங்க ஒரு ஸ்டார் மாதிரி கலக்கிட்டு இருப்பா. அப்புறம் ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை, பரவாயில்ல. வேண்டாம் வேண்டாமா? ஓகே. ஆ, வேலையை கெடுக்கிறானுங்க. அப்போ லக்ஷ்மியை கொலை பண்ணது அவன் தான். அப்படின்னா இதுக்கு நீ பிராயச்சித்தம் தேடணும். அதுக்கு நீ தயாரா இருக்கியா? ஐயோ, அந்த ஆளை பார்த்தாலே பயம். பயந்தாலாம் ஒன்றும் வேலைக்காகாது. உன் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும்னா இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணியே ஆகணும். ஆனா இவ உடம்ப புதைச்சதுக்கு அப்புறம் காரியங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவ ஆத்மா சாந்தி அடையும் நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல? ஆமா,
இவ்வளவு தூரம் பேசுற அவ எல்லா உண்மையும் சொல்லுவானா? அதுக்கு ஒரு வழியை பண்ணலாம். எப்படியோ இவ பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல, லக்ஷ்மி லக்ஷ்மி. இனிமே இவ்வளவு ஆவி ஆவின்னு கூப்பிட வேண்டாமே. இருந்தாலும் லட்சுமி லட்சுமின்னு கூப்பிடுறது என் காதுல எச்சி எச்சின்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஏ, நாம அந்த ஆள்கிட்ட இருந்தே எல்லா உண்மையும் வர வைக்கணும். அது எப்படி? அப்படின்னா நாம ஒரு விளையாட்டு காட்டணும். என்ன விளையாட்டு? அவனை பார்க்கும்போதே தெரியுது அவன் சரியான ஃப்ராடு. உன்ன மாதிரியும் சொல்லு. மூட்ரியா? இது அப்படி இல்லடா. புளிய பிடிக்கிறதுக்கு ஆடை பலி கொடுக்குற மாதிரி அவனை எப்படியாவது பிடிச்சாகணும்டா. அவன் பயங்கரமான ஆளு, அவ்வளவு சீக்கிரம் மாட்டுவானான்னு தெரியல. பார்க்கலாம், அவன் திருட்டுத்தனம் பண்ணா நாமளும் அது மாதிரி பண்ணுவோம். கிடைச்சிருச்சு, டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. நான் கொஞ்சம் சென்டிமெண்டா பேசினதும் தெரியும் சொல்லிட்டா. லக்ஷ்மி, நீ இறந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. உன்னை காணோம்னு சொல்லி உன் அண்ணன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. உன்னை அந்த மேனேஜர் ரொம்ப தொந்தரவு பண்ணாருன்னு அந்த பொண்ணு சொன்னா. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. லட்சுமி சாவுக்கு அவதான் காரணம்னா பாடி எங்க இருக்குன்னு கண்டிப்பா உனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, லட்சுமி காணோம்னு சொல்லி கொடுத்திருந்த கம்ப்ளைண்ட் இன்னும் அப்படியேதான் இருக்கு. ஸ்டீஃபன் சொல்றது உண்மைனா அவன் வாயால உண்மையை வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பண்ண பிளான் எப்படி? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். சௌமியாக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா எனக்கு என்ன ஆக போகுது? நல்ல தடிமாடு மாதிரி 4 அண்ணனுங்க இருக்கானுங்கல்ல. இருந்தாலும் நாம பிளான் பண்ண அப்படியே அவனை தூக்குறோம். என்னடா, ஐ ஆம் வெயிட்டிங். நீங்க இப்படி இங்க உட்கார்ந்து கதை பேசாம முதல்ல அவளை அனுப்புற வழியை பாருங்க. என்னடா கருவாட்டுக்கு சட்ட துணி போட்டு விட்ட மாதிரி இருக்கு. கடவுளே. ஹாய், ஹாய். ஐ அம் குஞ்சராமா. பாபா சாமி சொல்லி தான் வந்தேன். ஓ, அந்த ஆவிய பாக்க இப்ப புரிஞ்சது. இவளா அந்த ஆவி? ஏய், இது அதோட மோசமானது. உங்களை பார்த்ததும் லட்சுமி மறைஞ்சிட்டா. ஆஹா, என்ன பார்த்து ஓடி ஒளிய வேணா. நான் உன்னை பார்த்துட்டேன், பயப்படாம வெளியில வா. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆவிங்களை பாக்குறதுக்கு இந்த குஞ்சரம்மா போயிருக்கா. ஓ, நான் முதல் முறையா இப்படி ஒரு ஆளை பாக்குறேன். என்னம்மா வருத்தப்படுறியா? நான் உன்னை சும்மா கலாய்ச்சேன், அவ்வளவுதான். பாபா சாமி சொன்னது சரிதான், இது ஒரு பாவப்பட்ட ஆவி. ஏய், என்னோட சக்தியை பத்தி உங்களுக்கு தெரியாது. யாருன்னு கண்டுபிடி, யாருன்னு கண்டுபிடி. உன்னை கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? அன்னைக்கு நான் உன பார்த்ததுல இருந்து இது வரைக்கும் தூங்கவே இல்லை தெரியுமா? அன்னைக்கு நான் கிணத்துல விழுந்து செத்தப்ப கூட இந்த அளவுக்கு வேதனையை நான் அனுபவிச்சது இல்லை தெரியுமா? உன்னை நினைச்சி இத்தனை நாள் நான் தேடாத இடமே பாக்கி இல்ல. வா, நம்ம எங்கேயாவது ஓரமா ஒரு இடத்துல உட்காந்து மனசு விட்டு பேசிக்கலாம். அருவில பொண்ணுங்கள குளிக்கும் போது இவன் மரத்துல உச்சில ஏறிப்பான். அந்த கிளை உடஞ்சி கீழே விழுந்துதான் செத்தான். விழுந்த 3 நாள் ஆச்சு இவன் பாடியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. பொண்ணுங்களை கஷ்டப்படுத்தினா கடவுள் இப்படிதான் தண்டிப்பாரு. இவ்வளவு தூரம் நடந்தும் இன்னும் இவன் திருந்தாம இருக்கானே. இங்க பாரு, உன்கிட்ட பல தடவை சொல்லிருக்கேன், பொண்ணுங்க முன்னாடி என்ன இப்படி இன்சல்ட் பண்ணாதே. நானும் பல தடவை சொல்லிருக்கேன், பொண்ணுங்களெல்லாம் தொந்தரவு பண்ணாதேன்னு. இன்னும் நீ திருந்தாம இருந்தீனா நான் சாமி கிட்ட சொல்லி பாட்டிலுக்குள்ள அடிச்சிருவேன். சாமி கிட்ட சொல்லாத, நான் இது வரைக்கும் எதையுமே அனுபவிக்கல. இனிமே இந்த பொண்ணு பின்னாடி அது போதும். சரி, நான் போறேன், போறேன்னு. பாவம், பயங்கரமான ஆளு. ஒன்ன பார்த்தாதான் பாவமா இருக்கு. பொண்ணுங்கன்னா கொஞ்சம் தைரியமா இருக்கணும். எவனாவது நம்ம மேல கைய வச்சா அவன் கைய அப்படியே உடைச்சிடணும். அப்படிதான் இருக்கணும் பொண்ணுங்க. நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பயப்படுவேன். அதனாலதானே நீ இந்த நிலைமையில இருக்க. நீ தான் அவனை கொல்லணும்.
உன்னுடைய ஆத்மா சாந்திக்காக இல்ல, உன்ன மாதிரி எத்தனை பாவப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும். நான் நினைச்சேன் என் மேல நீ கோபமா இருப்ப. கோபப்படுறதா? நானா? எனக்கு ஆசை வந்துருச்சு இல்ல. ஓ, என்னால தாங்க முடியல. உனக்கு தனியா வர்றதுக்கு பயம் இல்லையே? நான் இங்க தனியா வந்தேன். அப்புறம் எதுக்கு அமெரிக்கால இருந்தால போலீஸ் கொண்டு வந்தீங்க? அந்த பொண்ணுனால நானும் நிறைய தடவை போலீஸ் கோர்ட் கேஸ் நேரி இறங்கிட்டேன். அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சு போலீஸ் நிறைய தடவை என் கடைக்கு வந்தாங்க. சத்தியமா சொல்றேன், அவன் இருக்காளா? ஐயோ சாரி, அது நல்ல பொண்ணு. ஏதோ ஒரு கேடு கிட்டவன் கூட ஓடி போயிட்டா. ஏய் சுஷில், போய் சொல்லாத. எங்களுக்கு தெரியும் நீ என்ன பண்ணான்னு. நீ அவளை கொன்னுட, அதான் உண்மை. எப்போ? அன்னைக்கு ராத்திரி ஷாப்ல வச்சு அவ கைய புடிச்சிருக்க. அவ உன்னை அப்ப தள்ளி விட்டுருக்கா? அப்போ நீ அவளை தள்ளி விட்ட. அவ போய் செவுத்துல போதனா? அவ செத்துட்டான் தெரிஞ்ச உடனே அவ டெட் பாடிய நீ மறைச்சு வச்சிருக்க, அதான உண்மை. இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னா? அவளே தாண்டா. என்ன? ஏய் மங்கா, நாங்க சிபிஐ, எங்களுக்கு எல்லாம் தெரியும். அவ பாடி எங்களுக்கு வேணும், அதுக்குதான் உன்னை தூக்கிட்டு வந்திருக்கோம். ஐயோ, இரும்பு கம்பி. வெளியே போயிட்டேன். ராத்திரி ஒரு 10:30 மணி இருக்கும். அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. செக்யூரிட்டி கதவை திறந்து விட்டுட்டான், அவளும் போயிட்டான். இப்ப அந்த செக்யூரிட்டி எங்க இருக்கா? செக்யூரிட்டி மேல சொல்லு. செக்யூரிட்டி கொஞ்ச நாள் முன்னாடி அட்டாக் வந்து செத்து போயிட்டான். ஒழுங்கா போய் சொல்லாம சொல்லு. அண்ணா, அந்த ஆள் சொல்றது சரிதா? யார் கூட பேசுறீங்க? அங்க யார் நிக்கிறாங்க? உங்க அக்கா உட்டனா? ஒண்ணும் இப்ப உன்னை விடுறோம். இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடந்தது எப்படியோ தப்பிச்சிட்ட. அவனையும் பாரு. அப்ப அந்த வழிய அடைச்சிருச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. இப்ப லக்ஷ்மிங்கிற பேரு, மத்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. லக்ஷ்மியோட குடும்பத்தை பத்தி தெரிஞ்சா மத்த காரியங்களை பண்ணிடலாம். அப்படி செஞ்சா உனக்கு மோட்சம் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? லக்ஷ்மி வீட்டுல இருந்துதான். லட்சுமி, உனக்கு உன் வீட்டை பத்தி ஏதாவது ஞாபகம் இருக்கா? லட்சுமியோட வீட்டு அட்ரஸ் கிடைச்சிருக்கு. நாளைக்கு நாம எல்லாரும் அங்க போலாம். எங்க இருக்கு அது? கேரளா தமிழ்நாடு போர்டர்ல இருக்க ஒரு வில்லேஜ், வள்ளியூர். அங்க போகும்போது லட்சுமி கூட்டு போங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ஞாபகம் வரலாம்ல. அப்போ எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். நல்லதே நடக்கும். அப்ப நீங்க சொன்ன மாதிரி நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. நல்லா வைக்க நீடியா. சரி வாடா போலாம். ஏய் சரியா இருக்குடா. ஆமாமா அண்ணே, எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு ரெண்டு தோசை சொல்லி. நான் என்ன இங்கே வேலை செய்யறவனா? என்னென்ன நீ பெரிய ஜில்லா கலெக்டரா? ரொம்ப பந்தா பண்றோம். விடுற விடுற போட்டோம். போயிட்டு வந்துட்டியா? அண்ணா தோசை கொண்டு வர சொல்லுண்ணே. தோசை வேணுமா உனக்கு? ஏய் என்னடா? ஏய் என்னடா? இங்க போய் சர்வருங்கடா. ஏய் 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 ஓடா. வரடா வரடா. ஏய் 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 அடிச்சிட்டானே. ஓடா வாடா வாடா. நீங்க ஏய் ஏய் எமனை கை போடா. வரடா. ஏய் ஏய் போடா. ஏய்
போடான்றல போ போடா வெளியடா போடா போ போடா சூப்பர் அம்மாசா காலிகிட்டல ஹெல்மெட் அவுட் போறியாடா மண்டப்பாயில ஏய் கேவ்வா ஒரு வா போடா டேய் ஷூட்டிங்க்கு வந்த வண்டிடா தொலைக்காம கொண்டு வந்துருங்கடா ப்ரொடியூசருக்கு தெரிஞ்சதுன்னா என் கழுத்தை பிடிப்பாரு உன் கழுத்தை தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓஹோ எனக்கு இது வேணும்டா நான் பார்த்துக்கணும் போ இதாண்டா எந்த சினிமாவாக இருந்தாலும் சீரியலாக இருந்தாலும் டூர் போகிறதா இருந்தால் இந்த வண்டியில் தான் போகிறாங்க நம்மளும் போகிறோம் மூடிட்டு வண்டியில் இரு ஓகே ஆ இப்போ என்ன ஃப்ரெண்ட் வேண்டாமா வேண்டாண்ணா நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் என்ன லட்சு ரொம்ப டல்லாக இருக்க அது வீட்டுக்கு போறதுனால டென்ஷனா இருக்கும் வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா தான இருக்கும் அங்க யாரெல்லாம் இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல வருத்தப்படாத கூடி சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும் எக்ஸாம் இருக்கு இல்லன்னா நானும் வந்திருப்பேன் வராத வரைக்கும் சந்தோஷம் ஆத்தா ஏய் எல்லாம் ஏறிட்டீங்களா போலாமா போலாம் ஏய் நீ ரூம்ல போய் படி நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல ரைட் மொபைல நோண்டிட்டே இருக்காத இல்ல ஏய் போலாமா அதான் பாசமலா இருக்கு டாடா காட்டு வரடே வள்ளியூர் எப்படி போனோம் அப்படியே நேரா போங்க என் தங்கச்சி சொன்னதை கேட்டல்ல இங்கிலீஷ் மீடியம் நடக்கிற காரியமா நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க நான் வேலைக்கு போய் இவங்க ரெண்டு பேரும் நல்லா பாத்துப்பேன் ரெண்டு பேரும் விழுந்துடாதீங்க உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் நான் வேலைக்கே போறதில்ல இப்ப இவ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுல தான் இந்த குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு வீட்டு கஷ்டம் தெரியணும்டா அவ வேலைக்கு போனா ஆனா அவ என்ன செஞ்சா எவனோ ஒருத்தங்க கூட பழகி அவங்க கூட ஓடி போயிட்டா அப்படியும் சொல்லிட முடியாது இல்லையா நமக்கு எதுவும் உறுதியா தெரியாது இல்ல தம்பி இருங்க உங்களுக்கு அவளை பத்தி தெரியாதனால தான் பேசுறீங்க எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா இவளுக்கு ஒரு நல்லது கெட்டது செய்யணும்னா என்னால முடியாது இவருக்கு மருந்து வாங்குறதுக்கே எவ்வளவு ஆகுது தெரியுமா அவதான் சொன்னா சிட்டில வேலைக்கு போனா நிறைய சம்பளம் கிடைக்கும் நம்ம கஷ்டமெல்லாம் தீரும்னு சொன்னா ஆனா அவ என்ன செஞ்சா கொஞ்சம் பேசாம இரு இவங்க எல்லாம் அவ கூட ஸ்கூல்ல படிச்சவங்க அவ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக அவளை இப்படியா குறை சொல்றா அப்ப நான் பேசுறதா தப்புங்கறீங்க எப்பவுமே என்னதான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு நான் இங்க உட்கார்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் என் கஷ்டத்துக்கே யாருமே இல்ல என்ன நீ உட்கார்ந்துட்டு இருக்க சாப்பிட்டு தொலைக்க வேண்டியதானே எல்லாம் என் தலை எழுத்து பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா அந்த கோபத்துலதான் நல்லபடியா வாழ்ந்த குடும்பம் இது எல்லாம் ஒரு நிமிஷத்துல உடைஞ்சு போச்சு செல்வமும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் எல்லாம் இருந்துச்சு நீங்க டீய குடிங்க நீங்க இப்படி போனீங்கன்னா சுத்திட்டு போற மாதிரி இருக்கும் நீங்க இப்படி போங்க ஹலோ டேய் இந்த பக்கம் போன ஷார்ட் கட்டா இந்த பக்கமே போயிடலாம் அப்படிதான் சொன்னாங்க லட்சம் இந்த டீ இடிப்போ
என்னடா பண்ற? மறந்துட்டடா. போட மண்டப்பைய. டேய் வண்டி நிறுத்தடா. போயிட்டே இருக்க பாரு. ஏய் லட்சுமி, நீ எப்போ வந்த? ஹா, தாமஸ் அண்ணவனே. அப்ப நீ என்ன இன்னும் மறக்கலல? நீ யாரோ ஒரு பையன் கூட ஊரை விட்டு ஓடி போயிட்டேன்னு சொன்னாங்க. நானும் கேள்விப்பட்டேன். ஆமா, உங்களுக்கு என்னாச்சு? நான் தூக்கு போட்டுக்கிட்டேன். 3 மாசம் ஆச்சு. மண்ணால ஏமாந்தேன், அப்புறம் பொண்ணால. 2 ஏமாற்றம், அதுக்கு மேல தாங்க முடியல. அப்புறம் என்னாச்சு? பேங்க்ல இருந்து லோன் வாங்கி விவசாயம் பண்ணேன். பெரிய நஷ்டமாயிடுச்சு. பணம் போட்டதுல பாதி கூட திரும்பி வரல. கடைசியில கோர்ட்டு கேஸ் ஜப்தி வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் கேஸ் நடத்துறதுக்காக மறுபடியும் கடன் வாங்கினேன். அதுக்கப்புறம் வட்டி, வட்டிக்கு மேல வட்டின்னு. வீட்டுல எப்பவும் பிரச்சனை தான். என்னால எந்த லாபமும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஒரு நாள் குழந்தைய தூக்கிக்கிட்டு அவ இன்னொருத்தன் கூட போயிட்டான். அதுக்கப்புறம் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு தோணுச்சு. அவளோட ஒரு பழைய சாரியை எடுத்து என் கதையை நான் முடிச்சுக்கிட்டேன். சரி, அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போட்டேன். இப்பதான் போயிட்டு வரேன். நீங்க எங்க போறீங்க? என் பையன் ஸ்கூல் விட்டு இப்போ வருவான். இங்க பக்கத்து ஸ்கூல்ல தான் படிக்கிறான். எப்போவது அவனை வந்து பார்த்துட்டு போவேன். அன்னைக்கு நான் செத்து போனதுக்கு அப்புறம் அவன் வந்து என்னை பார்க்க கூட இல்லை. யாரும் எனக்கு காரியம் கூட செய்யல. அதனாலதான் இப்படி நான் அழைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பக்கத்துல தான் எங்கேயோ ஒரு இடத்துல என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு. நானும் அவளுதான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். நான் கடைசியா வந்ததும் இந்த வழிதான். ஆனா இது வரைக்கும் வந்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அப்படின்னா லக்ஷ்மி இறந்தது எங்க எங்கேயோ தான் இருக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய் பேசாம சாம் கிட்ட இதை பத்தி கேட்டானே, அவர்கிட்ட தான் மிஷின் இருக்குல்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் சரிதான். என்ன
என்ன பிரச்சனை? காட்டுக்குள்ள கூட்டி வந்திருக்கீங்க. டேய், நான் எங்கடா காம்பி பண்ணிட்டேன். பீ குவைட், இட்ஸ் பீப்பிங். பீ குவைட். திடீர்னு பயமுறுத்தாதீங்க சார். அண்ணன் தொப்பி வச்சுக்கிட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாரு. மழை வந்தாலும் மிஷின் ஒர்க் ஆகுமா? சும்மா பயந்தா. ஓகே, we are close. You stay here. யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இது எந்த இடம்? இது குடோன். ரொம்ப நாளா பூட்டி தான் கிடக்குது. நீங்க யாரு? நான் செக்யூரிட்டி வேலை பார்க்கறேன் சார். முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. பணம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் பா. லொகேஷன் பார்த்துட்டு இருக்கோம், சூப்பரா இருக்கு. ஓ, சினிமாக்காரங்களா? அப்படி சொல்லுங்க. பெர்மிஷன் கிடைக்குமா? அது எங்க முதல்ல எடுத்து சார் கேட்கணும். ஏய், என்னடா என்னடா போர்ட துடைக்காம வச்சிருக்கீங்க? ஏய், வர. வணக்கம் முதலாளி. வணக்கம். வணக்கம். நான் தான் இங்க முதலாளி. நீங்களா சினிமாக்காரங்களா? ஆமா. இங்கிலீஷ் படமா? ஆமா, ஒரு ஹாலிவுட் படம். அதான் ஷூட்டிங்காக ஒரு கோடவுன் தேவைப்படுது. ஐயோ, எல்லாம் கேஸ்ல இருக்கே. என் மச்சான் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கான். 4-5 வருஷம் பூட்டியே கிடக்கு. அப்படி சொல்லாதீங்க. செம காசு பாருங்க. உங்க கேஸையே முடிச்சிடலாம், போங்க. அப்படியா? இங்க பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. திறந்து காமிங்க. இங்க பாருங்க, ஹாலிவுட்ல இருந்து வந்திருக்காரு. சரி, கணேசா. முதலாளி. ஆமா, என்னது? முன்னாடி இங்கெல்லாம் கருவாடு போட்டு வச்சிருந்தோம், அதனாலதான் இங்கெல்லாம் ஒரே நாத்தமா இருக்கும். அதை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா பாருங்க, ரொம்ப அருமையான இடம். என் மச்சானால எல்லாம் இல்லன்னா இந்த இடம் எப்படி இருக்கும் தெரியுமா? அது என்னது? அது எங்களோட பழைய குடோன். அது இப்ப யூஸ் பண்றது இல்ல, பூட்டி தான் கிடக்குது. Can we have a look at that place? என்னது? அங்க போய் பாக்கணும்னு சொல்றாரு சார். சார், அங்க ஒண்ணு இல்ல சார். யாருமே அங்க போறது இல்ல. எல்லாம் வேற அந்த கிடக்கு பாத்துங்க. அது மட்டும் இல்ல, அங்க பாம்பு பள்ளி எல்லாம் நிறைய இருக்கு. கொஞ்ச நிலு. அப்புறம் நான் பழைய நாடகத்துல எல்லாம் நடிச்சிருக்கேன். ஓஹோ. அவங்க கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேஷம் வாங்கி கொடு. கம்பெனி எல்லாம் நொடிஞ்சு போயிருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? அதனாலதான் சும்மா கேட்டேன், நானும் நடிக்கிறேன்னு. வேஷம் வேஷம் கொடுக்குறோம். அது போதும், அது போதும். நீ சொன்னா நான் நம்புவேன். நான் இனி அதுக்கான வேலையை பார்க்கறேன். There is something wrong with that place. It's not only lechu. There are several other deaths which took place at that very location. அது எப்படி உறுதியா சொல்ல முடியும்? Because I could feel a negative energy there. I'm very sure. Lechu's dead body is hidden somewhere there and also the culprit. அட, எப்படி கண்டுபிடிக்கிறது? நாம யார் சந்தேகப்பட்டது? ஆளை மாத்தி நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா அப்புறம் உண்மையான குற்ற வழி தப்பிச்சு போயிடுவா. லட்சுமி, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? யாரோ ஒரு ஆள். எஸ், மேபி இட்ஸ் எ சீரியல் கில்லர். போலீஸுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு வழி இருக்கு. ஆட்டுக்குட்டியை காமிச்சு புலியை பிடிச்சிடலாம். புரியல? எனக்கு புரியுது. மேனேஜரை தூக்கணுமே, அதே வழி. கரெக்ட். டேய், அது ரொம்ப டேஞ்சரா. நம்ம வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். டேய், பயப்படாதரா. லக்ஷ்மி போன அதே வழியில நம்ம சௌமியாவையும் அனுப்புவோம். யாருக்கும் தெரியாம நம்ம ஃபாலோ பண்ணலாம், அவனை பிடிச்சிடலாம். என்ன ஆனாலும் சரி, அவன் உயிரெடுக்காம விடவே கூடாது. பெண்களை மதிக்காத ஒருத்தர் இந்த பூமியில இருக்கவே கூடாது. நீங்க எடுத்துருக்கிற முடிவு நல்லா இருக்கு. இந்த காலத்துல உங்களை மாதிரி பசங்களை நான் பார்த்ததில்ல. கடவுளோட அனுகிரகம். பொண்ணுங்களை வஞ்சிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அவங்களை காப்பாத்துறதுக்காகவும் தான் கடவுள் ஆண்களை படைச்சிருக்கான். அவ எந்த ரூபத்தில் இருந்தாலும் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
ரெண்டு மூணு நாளாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு ஆளை பார்க்க முடியல. அந்த கொலகாரனை கூட இந்த பொண்ணை பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஃப்ளாட்லேயே இருந்திருந்தா ரெண்டு மூணு ரவுண்ட் அடிச்சுட்டு தூங்கியிருக்கலாம். இதை பார்த்துட்டு நீ பேசு ராஜா. இங்கே குடுறா, அவனுங்களுக்கு தெரிஞ்சால் மொத்தமாக காலியாயிரும். ஓ, எவ்வளோ நாளாச்சு நீ என் கைக்கு வந்து. சாம கொஞ்சம் குடுறா. ஐயோ வேண்டாம், அன்னைக்கு மாதிரி கலாட்டம் வாயிற போகுது, இது அப்படியே கவுக்க வேண்டியதான். சுடுதண்ணி என்னடா சொல்ற? ராத்திரி தாகத்தை தீர்க்கறதுக்கு சுடுதண்ணி தான் பெஸ்ட். ஆண்டவரே, அந்த கொலையாளி இவளை கொன்னுட்டானா நான் உங்களுக்கு 101 மெருகுவர்த்தி ஏத்துறேன். ஆமென். சௌமியா, டைம் ஆச்சு. சௌமியா பாத்து போ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, ஒண்ணாகாது. போயிட்டு வா. பாத்து பத்திரம். டேய் பின்னாடி போலாம், பாத்து வா. இன்னைக்காவது எவனாவது வரணும். ஷாம் வா. இதுக்கப்புறமும் வருவாங்கற? வரலனா சரி, அந்த பக்கம் போவோம். I want to go for a leak. Sam, open air, open air, open air. அட்ட புச்சி இருக்கோம் பாத்து. You guys not going to wait for me? Yes, we always wait. தப்பு தப்பா பேசாத. இது அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிதான் இருக்கும். நீங்களா யாருங்கடா? கொஞ்ச நாளா நானும் பாக்குறேன், இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. நாங்க ஒரு முக்கியமான வேலையை தான் இங்க வந்திருக்கோம். அண்ணா, இவங்க தான் எங்களை ஹோட்டல்ல வச்சு அடிச்சது. ஏன் பசங்களை எவன்டா தொட்டது? முக்கியமான வேலையை இங்க வந்திருக்கோம். ஏய், இப்ப பிரச்சனை நம்ம பேசிட்டு இருக்கலாமே. ஏய், என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? அப்படியே வாய் எல்லாம் உடைச்சிடுவோம். விடுங்க. அவங்கள போய் அடி வேண்டாம். ஐயம்மா பாத்துக்கிட்டு நிக்கிறியா? வந்து அடிடு, பேய் அடிக்கும் கேள்விப்பட்டிருக்க. நிக்கிற கதை
செல்லும்பட்டி செல்லும்பட்டின்னு ஒரு ஊர் இருந்துச்சான். அந்த ஊர்ல கணேசன் ஒருத்தன் இருந்தானா, அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மா மேல உசிரே வச்சிருந்தானா. அம்மா அவனுக்கு கடவுள் மாதிரி. அம்மாவுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது மல்லியா. கணேசா, புதுசா ஒரு விஜய் படம் வந்திருக்கு, பார்க்க போலாமா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா, நாம போய் தான் சோறு போகணும். அப்படியே பாருடா, மல்லிகை வருதுடா. இந்த ஊர்ல அதுதானே பொண்ணு, என் மல்லிகா தான். ஆ பொண்ணா, ஜமீன்தார் பொண்ணுடா, உயிரை எடுத்துருவாங்க. ஜமீன்தார் இங்க பாருடா, என்னதான் நடக்குது இங்க? அப்பப்பா யாராவது பாத்துட்டாங்கன்னா. ஐயா, இவன் தான். நான் பல்லவையா. இவன் தான் ஒருத்தி நாய். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்ணு மேல கை வைப்பேன்? எழுந்துடுறா, எழுந்துடு, ஓட, அடிச்சு கொள்ளுங்களா. அவன் திருவிழாக்கு அப்புறம் கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரி மாமா. மல்லிகை எங்க? அவ உள்ளே இருக்கா. மாமா, அந்த 11 அம்மா சத்து வச்சு போனோம், தெருவில் கிடக்குது. என்ன பண்ணோம்? எரிச்சிடு. எங்க போட்டுருக்கணும் ஐயா? தெருவோரத்தில் குப்பை இருக்குல்ல, அங்க போட்டு எரிச்சிடு. ஐயோ, அப்படி ஒன்றும் பண்ணாதுங்க, நமக்கு தான் பாவம். இப்படி எல்லாம் பண்ணாதான் ஊர் மனசுல பயம் இருக்கும். மாமா சொன்ன சரிதான். அத்த உனக்கு கிடைச்சதெல்லாம் பத்தாதா? உங்க அம்மா அப்பா
ரகசியமா கொண்டுட்டடி பாய். உன்னை தெரியாம தொடங்குதானே எவ்வளவு பேர் தண்டனை. இப்ப தெரிஞ்சு தொட போறேன். என்ன பண்ணும் பாரு. நான் உயிரோடு இருக்கும் போது உன்னால என்ன தொட முடியாது. சத்து போடு. உயிரோடு இருக்கும் போது தொட முடியாதுன்னு சொன்னல பாப்பா. எங்க அம்மாவை கொண்டுட்டில்ல பாப்பா. மல்லிகா எப்படிப்பட்டவனு நீ மேல போய் சொல்லணும். அவ மேல உசிரிய வச்சிருக்கேன்னு சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ தூங்கு. ரொம்ப அடிபட்டிருக்கு, ரொம்ப வலிக்குதா? அதான் உன் கணேசன் இருக்குல்ல, ஒன்றும் கவலைப்படாத. பிடிக்கலையா? பயந்து பயந்து ஓடுற. Thank you.
ஏய் வாடா ஓடி வா ஓடி வாடா வா வா சீக்கிரம் வந்துருங்கடா ஏய் போ போ போயிட்டு வரே நிக்காத வா 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 ஓடிரலாம் வாடா வாடா போடு வாங்க வாங்க ஏய் போறா ஓடுடா ஓடுடா ஓடிங்களாடா வாடா போறா போறா வாடா ஏய் வாங்கடா ஒத்தைக்கு ஒத்த வாங்கடா வாடா டேய் ஐயோ சௌமியாங்கடா டேய் சௌமியாங்கடா டேய் சாம் சௌமியா பின்னாடி போய் இருக்கறா அப்ப லட்சு லட்சு டேய் வாங்கடா போய் பார்க்கலாம் வாங்கடா வா வா போலாம் டேய் நீ அந்த பக்கம் போய் பாருங்கடா சரி அந்த பக்கம் போறோம் வாங்கடா லட்சுமி ஏய் ஸ்டீபன் என்ன எங்க இருக்கீங்க என்னடா என்ன லட்சுமியோட பாடிடா ஐயோ லட்சுடா லட்சு லட்சு நீயா இந்த பொண்ணு யாரு உயிர் இல்ல சாமி கிட்ட சொல்லுங்க நான் பரிகாரம் பண்ணிட்டேன்னு அப்ப அவனை நீயா கொண்ண ஆமா அண்ணா அவன்தான் என்ன மட்டும் இல்ல என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்கள என்ன சொல்ற ஓ மை காட் திஸ் காய் மஸ்ட் பீ எ நெக்ரோஃபிலியாக் எ சைக்கிக் டிஸார்டர் அப்படினா இட்ஸ் எ செக்சுவல் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் கார்ப்சஸ் லைக் ஹேவிங் செக்ஸ் வித் தேர் பாடிஸ் சம் சைக்கோஸ் கோ டு கிரேவியார்ட்ஸ் ஆர் மோர்ச்சரிஸ் சம் கில் டு யூஸ் தி பாடி And leave it there. In this case, he is clever. He kills and preserves the body for future use. நாம போலீஸ் கிட்டயும் லட்சுமியோட ஃபேமிலி கிட்டயும் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாமா? வேண்டாம்னா யார் கிட்டயும் எதுவும் சொல்லாதீங்க. என்ன மட்டும் இல்ல, என்ன மாதிரி இருக்கிற எத்தனையோ பொண்ணுங்கள அவ கொலை பண்ணிருக்கான், நாசம் பண்ணிருக்கான். அதெல்லாம் இப்ப வெளியில தெரிஞ்சா எல்லா பொண்ணுங்க வீட்லயும் தாங்கிக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணோட மானத்தை பத்தி எவ்வளவு விட அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஒருவேளை இது வெளியே தெரிஞ்சதுனா அப்பா அம்மா தம் பொண்ணுங்களை வெளியே விடுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. சரி நம்ம என்னதான் பண்றது? யார்கிட்டயும் சொல்லாம என்ன நீங்க தான் அனுப்பி வைக்கணும். எங்க? அந்த பாலடைஞ்ச வீட்ல. ரொம்ப நாளா என்னோட உடம்ப அந்த ஃப்ரீசர்ல வச்சிருக்கான். அத வந்து இப்போ எரிச்சிருங்க. உனக்கு என்ன பைத்தியமா லச்சு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சாமி சொன்ன மாதிரி கர்மம் பண்ணி கழிச்சுக்கலாம். அதான் சரியா இருக்கும். வேண்டாம்னா அங்க என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க கூடயே எரிச்சிருங்க. இதுதான் என்னோட கடைசி ஆசை. அன்னைக்கு நீங்க கேட்டீங்களா உன் கடைசி ஆசை என்னன்னு? இருந்தாலும் அவன் கூடவே எரிக்கணும்ங்கற. ஆமா, அவன் கூடவே தான் எரிக்கணும். Finally, it's time for you to leave. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஆவி பொண்ணு போட்டுமண்ணா? போயிட்டு வரேன்னு சொல்லு. அப்படின்னா போயிட்டு வரேன். வாழ்வும் நினைவும் முறையும்
முடித்து என் தாகம் என்று மதில் தீர்க்குவே லட்சுமி.